வெற்றி எப்படி வெற்றி யாரை ஜெயிச்சீங்க எழுத்தாப்புல யாருமே கிடையாது போருக்கு போனாலும் வெற்றி இது புஷ்னாலும் வெற்றியா அழகா இத்தனை நாள் நான் இரவு பகலாக துன்பப்பட்டு கஷ்டப்பட்டேனே அதனால நான் பெரிய பலனை கண்டு விட்டேன் அழகா என்ன சொல்றீங்க எந்த நாகம் தீட்டினாலும் சரி எப்படிப்பட்ட விஷமானாலும் சரி இந்த பச்சனையின் சாதா அந்த விஷம் பறந்து போய்விடும் மரண காயம் ஏற்பட்டிருக்கு எப்படியாவது காப்பாத்திருங்க முதல்ல என்ன காப்பாத்துங்க வந்த வேகத்துல இடிச்சு தள்ளி ஏழட்டு எலும்ப காணும் போய் மூலிகைலாம் கொண்டு வா ஆமா இவருக்கு எப்படி காயம் ஏற்பட்டது இவருடைய உயிரை என்ன ஒப்படைத்திருக்கிறீர்கள் பிறகு யோசிக்க என்ன இருக்கிறது அம்மா மருத்துவரிடம் உண்மையை மறைப்பது மரணத்தை மேலும் முறைக்கு வரவேற்பதா சொல்லுங்க உங்களை தம்பரோ பேச்சிலே விஷத்தையும் பார்வையிலே விஷமத்தையும் கொண்ட சர்வாதிகாரியை எதிர்த்து போராடினோம் அவனுடைய காவலர்களுக்கும் எங்களுக்கும் ஏற்பட்ட கைகலப்புல தான் இந்த காயம் ஏற்பட்டது ஐயோ அந்த ஆள் பேரை கேட்டா எனக்கே பயமா இருக்குது பிறண்டையும் கத்தாளியமா இருந்துட்டு நீங்க போய் அவர்கிட்ட மோதலாமா பாலம் பாலமா உடம்பெல்லாம் கழிச்சு விட்டுருக்கானே அப்படியானால் நீங்கள் எல்லாம் கலகக்காரர்களா ஆமாம் சர்வாதிகாரியின் அகராதிப்படி தயவு செய்து நீங்களே அப்படி சொல்லாதீங்க இவரை காப்பாத்துங்க ஏன் நிறுத்திட்டீங்க கலகக்காரங்களுக்கு வைத்தியம் செய்யணும்னு யோசிக்கிறீங்களா பின்ன தோல்ல தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் சொல்றீங்களா மருத்துவரையா யோசனை பண்ணாதீங்க தயவு செய்து காப்பாத்துங்க பயப்படாதீர்கள் யாருடைய தாகமானாலும் அதை தீர்த்து வைப்பதுதான் தண்ணீரின் தன்மை மருத்துவரும் அப்படித்தான் நண்பர்களே நண்பர்களா அண்ணா நல்லா பார்த்து சொல்லுங்க இந்த காலத்துல விரோதி தான் அசல் நண்பன் மாதிரி பழகிறான் நண்பர்களே நீங்கள் நிதானம் தவறிவிட்டீர்கள் என்று நினைக்கிறேன் எங்க நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க எங்க போராட்டம் வெறும் பொழுதுபோக்குக்காக இல்ல காம வரி பிடித்த அந்த சர்வாதிகாரி ஆடுற கன்னி வேட்டைகளையும் அதிகாரத்தின் பேரால் அவன் செய்கிற அக்கிரமங்களையும் எங்களால பொறுக்கவே முடியல பொறுக்கவே முடியல அதுக்கு என்ன பண்றது தலையில கூந்தல் இருக்கிறவன் கொண்டை போட்டுக்கிறான் நீ என்ன பண்ணுவ மொட்டை அவருடைய கோர உடற்பயிற்சிக்கு பலியான கன்னி பெண்கள் எங்கள் கண்ணான சகோதரிகளை கணக்கிட முடியாது இந்த நிலைமையிலே அவனை எதிர்க்க பலாத்காரத்தை தவிர வேறு வழி என்ன இருக்கு அதர்மம் பாலாட்டினார் அதை அதர்மத்தை கொண்டே அடக்க எண்ணுவது தவறு நெருப்பை நெருப்பால் அணைக்க முடியுமா எந்த வழியும் எங்களுக்கு அக்கறை இல்லை மக்களாட்சி மலர்ந்தே ஆகணும் இந்த கொள்கையில இருந்து நாங்க இம்மை கூட நகர போறது இல்ல கம்மியா பார்த்தாலே இன்னும் ஒரு மாசம் ஆவையா நீ நகரத்துக்கு கொள்கையில் எனக்கு உடன்பாடு வழிதான் எனக்கு முரண்பாடு எப்படி அவரை ஏன் கேக்குற இத கேளு சொல்லுதா அழகா பேசாமல் இருக்க மாட்டாய் ஒருவேளை உங்கள் பலாத்காரத்தால் மக்களாட்சியை ஏற்படுத்தி விடுவதாக வைத்துக் கொள்ளும் அந்த மக்களாட்சியின் மீது இதே பலாத்காரம் திரும்பாது என்பதற்கு என்ன உத்தரவாதம் எங்களை என்னதான் செய்ய சொல்லுகிறீர்கள் பலாத்காரம் என்பது மன்னிக்க முடியாத குற்றம் அதை யார் எதற்காக செய்தாலும் தண்டனை அனுபவித்தே தர வேண்டும் இதற்கு விதிவிலக்கே கிடையாது நான் நல்ல எண்ணத்தோடு சொல்லுகிறேன் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு காவலரிடம் உங்களை நீங்களே ஒப்படைத்துக் கொள்ளுங்கள் இந்த மதம் கொண்ட கூட்டத்திற்கு அடைக்கலம் அளித்தவன் தானே நீ நான் ஒரு மருத்துவன் ஓ மறைந்து வாழ்பவர்களுக்கா நோயாளிகளுக்கு இல்லை அவர்கள் என்னுடைய விரோதிகள் இருக்கலாம் என்னுடைய கடமை நோயை தீர்ப்பது ஆள் யார் என்று ஆராய்ச்சி செய்வதல்ல இந்த குற்றவாளிகளுக்கு நடுவே நீ கைது செய்யப்பட்டு இருக்கிறாய் எனவே நீயும் இந்த கும்பலை சேர்ந்தவன் தான் உன் மீது ஒட்டிக் கொண்டிருக்கும் களங்கத்தை துடைக்க முயற்சிக்காதே பாதரசத்தில் எதுவுமே ஒட்டாது நான் ஆரோக்கியத்துக்கு வழிகாட்டி அனாவசியமாக என் மீது களங்கம் சுமத்தாதீர்கள்
மீண்டும் சொல்லுகிறேன், நான் நிரபராதி. எனக்கு எதிராக அவர்களை தயார் செய்த உன் சொற்களை நான் நம்ப வேண்டும் இல்லையா? நீங்கள் நம்பவில்லை என்பதற்காக 4-3-8 ஆகிவிடும் இல்லையா? பலே, உன் வாயிலிருந்து வெளிப்படும் வாட்ட சாட்டமான வார்த்தைகளை உன்னை அடையாளம் காட்டிவிட்டன. நீ ஒரு திறமையான குற்றவாளி என்று நிலைத்து நிற்கும் என் அதிகாரத்தின் ஆழம் புரியவில்லை உனக்கு. உங்கள் அதிகாரம் என்ன? சிலப்பதிகாரமா? என்றென்றும் நிலைத்து நிற்பதற்கு. முட்டாளே, என்னையா எதிர்த்து பேசுகிறாய்? எரிமலையோடு விளையாடி விட்டாய். எனக்கு அடிபணிவதை அடிமைத்தனம் என்று கூறும் அதிக பிரசங்கிகளே, வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அடிமைகளாகவே இருங்கள். இவனையும் இந்த கும்பலையும் கொண்டு போய் கன்னித்தீவில் அடிமைகளாக விட்டுவிடுங்கள். இன்றுதான் என் லட்சிய பயணம் துவங்குகிறது. இதுவரை நான் மனிதனுக்கு மருத்துவம் பார்த்தேன், இனி என் தாயகத்துக்கு மருத்துவம் பார்க்க போகிறேன். நாம் இந்த கொடுமைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நம் தாயகம் அந்த கொடுங்கோலன் சர்வாதிகாரியிடமிருந்து முதலில் விடுதலை பெற வேண்டும். இனிமேல் உங்களுக்கும் இதுவே எண்ணம், இதுவே லட்சியம், இதுவே உயிர் மூச்சு. நினைவிருக்கட்டும். தண்ணீரா? தண்ணீர்! அடிமை பெயர்களே, பேசாமல் இருக்கிறீர்களா? பட்டியலை போட்டு கொல்லட்டுமா? நாங்கள் செத்தால் யாருக்கு நஷ்டம்? கன்னித்தீவில் பிணத்தை விலை கொடுத்து வாங்குகிறார்களா? நீ நஷ்டத்தோடு ஊர் திரும்பினா அந்த சர்வாதிகாரி உன்னை உயிரோடு விட மாட்டான். ஜாக்கிரதை. ஐயோ! ஆமாம். ஏய், இவர்களுக்கு வேண்டும் அளவுக்கு தண்ணீரும் சாப்பாடும் கொடு. தண்ணியா? எனக்கு பாயாசம் வேண்டும். பாயாசம் கிடைக்காவிட்டால் நாமெல்லாம் செத்து போவோம். ஆமாம், பாயாசம். இவர்களுக்கு பாயாசம் கொடு. தண்ணீர்கள் செத்து தொலையாமல் பார்த்துக்கொள். எப்படி?
ஆயிரம் அடிமைகளுக்கு சொந்தக்காரியாகி ஆனந்தமாக வாழ வேண்டும். அதை இந்த செங்கப்பன் பார்த்து மகிழ வேண்டும். இந்த அழகையெல்லாம் பார்த்து ஆனந்தப்பட உன் தாயும் தந்தையும் இல்லையே என்பது எண்ணும் போது என் இதயமே வெடித்து விடும் போல இருக்கிறதாம். அந்த குறையே எனக்கு தெரியவில்லை. என்னை பாதுகாக்கும் பொறுப்பை தாங்கள் ஏற்றுக் கொண்டிருக்கும் போது எனக்கு என்ன கவலை? பிரபு, மகிழ்ச்சியான செய்தி. என்ன? அடிமைகளை விற்கும் கப்பல் ஒன்று நம்ம தீவிற்கு வந்திருக்கிறது. இதோ வருகிறேன். நானும் வருகிறேன். தேங்கொழி, நீயும் வா. அதிகாரி, இந்த இயற்கை வளங்கொழிக்கும் தீவை எங்களிடமுள்ள ஆட்களாலும் மிருகங்களாலும் செம்மைப்படுத்த முடியவில்லை. அதனால் தான் இந்த அடிமைகளை விலைக்கு வாங்குகிறோம். வெறும் கொத்தைகளை எங்கள் தலையை கட்டிவிடாதீர்கள். இந்த பயல்கள் ஒவ்வொருவனும் இரண்டு எருமை பலம் கொண்டவன். அடுத்த முறை நாங்கள் இங்கு வருவதற்குள் இந்த பூமி இவர்களால் பொன்மயமாகிவிடும். நில்லுங்கள் எல்லோரும், பசியாக நில்லுங்கள். ஒரு கோரப்பல், ஒரு சிங்கப்பல், ரெண்டு பல்லு ரொம்ப நாளா தொந்தரவு கொடுத்துட்டே இருந்துச்சு. இது அடிச்சு உடச்சு கழட்டி கையில கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பல் வைக்கிறார். இவன் சொல்லை கேட்டு மனம் நோகாதீர்கள். கொஞ்சம் வாய்த்து விடுக்கு, அவ்வளவுதான். நம்ம பூபதி இல்ல, பூபதி அவனை பாம்பு கடிச்சிருச்சு. மணிமாறன் வைத்தியம் மாற்றாது. யார் அவன் மணிமாறன்? நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இவனை மட்டும் தனியே எப்படி அழைத்து செல்வது? ஏன் அழைத்து செல்கிறீர்கள்? கடல் விரிந்து பறந்து கடக்கிறது. வீசி அறியுங்கள். திருக்கைக்கும் சொராவுக்கும் தித்திக்கு விருந்தாகட்டும். செங்கப்பரே, நம் தீவில் தான் அரவங்களின் தொல்லை தாங்க முடியவில்லையே. இந்த மருத்துவரை நாம் பயன்படுத்திக் கொண்டால் என்ன? அதற்காக இந்த பிள்ளை பூச்சியை வயசில் கட்டிக்கொள்ளுங்கிறாயா? என்னமோ பூங்கொடி, எதையுமே நீ நியாயப்படுத்தி காட்டி விடுகிறாய். சரி சரி, ஏ அதிகாரி, ஆளுக்கு 100 பொன் தான் சம்மதமா? சரிதாங்க. இவைகளை ஓட்டிச் சென்று நமது பெரிய பட்டியில் அடை. என்ன, நம்மளெல்லாம் ஓட்டிட்டு போக போறாங்களாமே? நாம் என்ன ஆடா மாடா? அதை விட மோசம், மலிவான அடிமைகள். நம் வீரம் எங்க? செத்து விட்டதா? நேரம் வரும், உன் வீரத்தை காட்டு. இப்பொழுது சமயோச்சிதம் போல் நடந்து கொள். வா போலாம். எந்தரா Thank
நீ என்னப்பா அதுக்குள்ள தலச்சுக்கிற? யாரு என்ன? நியாயம் தானே அவன் பேசுறது? இதுதானே நம்ம தொழிலே? அங்க ஒரு சர்வாதிகாரி அக்கிரமம் பண்ணான்னு சொல்லி போட்டு அவனை எதிர்த்து சண்டை போட்டோம் போராடினோம். இங்க என்னடா சம்பந்தம் இல்லாத செங்கப்பனுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்க நல்லா இருக்கா? நீ வேணா உல்லாசம் ஆயிர, இந்த உடம்ப காப்பாத்துறதுக்கு உழைச்சாதான முடியும். போங்கப்பா போய் வேலையை பாருங்க, இல்லன்னா கிடைக்கிற ஒரு உருண்டை கழிக்க ஆபத்து வந்துடும். ஏய் காலம் அறிஞ்சு மணிமாறன் எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாரு. நல்லா கவனிச்சாரு. இவங்க அப்பா வேளாண்மனை கட்டு போய் இவருக்கு கத்திச்சண்டை எல்லாம் கத்து கொடுத்தாரு. இவர் என்னடானா ஊருக்கு சேவை செய்யறேன்னு சொல்லி போட்டு மருந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப என்னடானா கன்னித்தீவுக்கு வந்தாரு, கட்டைய பார்த்தாரு, வெட்ட ஆரம்பிச்சுட்டாரு. இவரு தான்ப்பா நம்ம விடுதலை கவனிக்க போறாரு. அதெல்லாம் போங்கப்பா. அறவேக்காடு பொறுப்பு சம்பந்திட்டு இருக்கிறவன் உன்ன மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டான். செஞ்சாள் வருது, கொட்டுறதுக்கு முன்னால வெட்ட ஆரம்பிங்க. பாவம் இழைப்பாருகிறீர்களா? இளநீர் கொண்டு வந்து கொடுக்க சொல்லட்டுமா? சின்னப்பாரு பச்சை மரத்துல பால் வடிக்குது. அடிமை பேய்களை ஏழை செய்ய சொன்னால் வெட்டி கதையா பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன பாட்டி கதையா பேசுவான்? நாங்களும் உன்ன மாதிரி மனுஷனாயா? எங்க பலத்தை எல்லாம் உறிஞ்சுக்கிட்டு எங்களை இந்த பாடுபடுத்துறியே? ஏன் எங்களை ஆடு மாடு மாதிரி அடைச்சு வச்சிருக்கிறியே? ஏன் யார் தெரியும் அவங்களுக்கு எல்லாம் யாரு கேட்கிறீர்கள்?
இதுக்கே அந்த வீண் சம்பளம். ரமமா, இந்த சாதாரண சேவையை கூடவா ஏற்றுக்கொள்ள கூடாது? பரவாயில்லை, நன்றி சொன்னால் தீர்ந்து போகும் உதவி என்ன தாங்கள் செய்தது என்றாலும் என் நன்றியை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னை அதிகமாக புகழாதீர்கள். மனிதாபிமானம் உள்ள ஒருவன் செய்யக்கூடிய சாதாரண கடமைதான் இது. இதோ பாருங்கள், கைமாறு என்று தாங்கள் கருதாமல் இருந்தார் என்னுடைய வேண்டுகோள் ஒன்று. என்னது? தாங்கள் ஏன் காட்டிலும் வீட்டிலும் இருந்து கொண்டு கஷ்டப்பட வேண்டும்? எங்கள் அரண்மனையில் வந்து தங்கலாமே, நான் வேண்டிய வசதிகள் செய்து தருகிறேன். ஓ, நிச்சயம் வருகிறேன். உண்மையாகவா? உண்மைதான், ஆனால் ஒரு நிபந்தனை. என்னது? என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து விட்ட என் நண்பர்கள் அனைவரும் சுதந்திரமாக உங்கள் அரண்மனைக்குள் நுழைய வேண்டும். கடைசியாளாக நானும் வருவேன். நான் தங்களை மட்டும்தான் அழைத்திருப்பீர்கள், தெரியும் எனக்கு. என் நண்பர்கள் எல்லாம் என்னை தலைபோல் கருதுகிறார். நான் அவர்களை என் உடலாக மதிக்கிறேன். உடலை விட்டு தலையை பிரித்து விட்டால் உயிர் நிலைத்திருக்க முடியுமா? நான் வருகிறேன். நண்பர்களே, நாம் இந்த மரங்களை எல்லாம் வெட்டுவது செங்கப்பனை திருப்திப்படுத்துவதற்காக அல்ல. இவைகளை கட்டுமரங்களாக பயன்படுத்தித்தான் நாம் இங்கிருந்து தப்பிச் செல்ல போகிறோம். அதனால் நீங்கள் வெட்டுகின்ற கட்டைகளை எல்லாம் ஆற்றில் மிதக்க விட்டுவிடுங்கள். யாராவது காரணம் கேட்டால் தூக்கிச் செல்வதை விட ஆற்றிலே மிதக்க விட்டு இழுத்துச் செல்வதுதான் சுலபமானது என்று சொல்லுங்க. சண்டை சச்சரவு இல்லாமல் காரியமாற்ற வேண்டும். போங்க. வார்த்தைகள் பேசிவிட்டு வர வேண்டும். யாரம்மா? மருத்துவர் ஐயாவியா? அம்மா ஜாக்கிரத, நீங்க அவரு அவரும் சொல்லும் போதெல்லாம் என் காதல தவறு தவறுன்னு கேக்குதுமா. போடி, எப்படியும் அவரை சந்தித்தே ஆக வேண்டும். சரிதான், கதை எங்கேயோ போய் எப்படியோ முடிஞ்சிடும்மா. உங்க அந்தஸ்து என்ன, அவர் அந்தஸ்து என்ன, நீங்க போய் அவரை சந்திக்கலாமா? அர்த்தம் இல்லாத அந்தஸ்து. விபத்து நடந்த போது அவர் கையின் மீது பட்டதுமே என் உடலில் கலந்திருந்த போலி அந்தஸ்து, வரட்டு கௌரவம் எல்லாமே பறந்தோடி விட்டது. அடே எங்க அப்பா, அவ்வளவு தூரம் முத்தி போச்சா? சரி வாங்க போய் பார்க்கலாம். பூ தேன் வருது. என்ன உடற்காய்? என் தேன் முடியும், பூங்குடியும் வந்துட்டு இருக்காங்க. பூங்குடியே இங்க வர வேண்டும். ஆற கேக்குறீங்க? உங்களுக்கு தேவை காதல் தேவா இழுத்துட்டு வந்திருக்குது. இதை வளரவிடக்கூடாது. என்றாவது ஒரு நாள் ஏமாற்றமாக முடியும் போது இந்த அப்பாவி பெண் உள்ளம் உடைந்து ஏன் வேதனைப்பட வேண்டும்? ஓ, இப்போது இதை பார்க்க முடியாதுன்னு சொல்லிவிடு. பூங்குடிய, தேன்மொழிய, சரி சொல் போ. அம்மியே பறக்குது, இளவு மஞ்சுக்கு என்ன வர வேகத்தை பாரு.
எங்க அவரை பார்க்க வந்திருக்கிறோம் என்று சொல். வந்த வழி தெரியுமில்ல, அதே வழியா போயிடுங்க பூங்குடி அம்மா. என்னது? நீயும் போயிடுமா? அவரு அவசியமான வேலையில் இருக்காரு, அனாவசியமா யாருக்கும் பேட்டி கொடுக்க மாட்டாரு. யோ, அவங்கள பார்த்து சொல்லியா? என்ன கண்ணு நான் நில குத்தி போச்சே? ஆமா, நில குத்தி போச்சு, இப்ப தலை சுத்திட்டு இருக்குது. ஐயோ ஐயோ ஐயோ, என்னமாச்சு? கண் எரிகிறது, உயிர் போகிறது. ஐயோ, கொஞ்சம் பொறுத்துக்கங்கம்மா. இதுவரை எனக்கு இப்படி வந்ததே இல்லையே. தேன்மொழி சீக்கிரம் வர வரசலுண்டே. வரமா வந்துகிட்டே இருக்கிறா. என்னால தாங்கவே முடியலையே. தேன்மொழி நீ யாரு சொல்லு? ஐயோ அம்மா, அரண்மனையில இருந்ததை விட அதிகமா இருக்க. ஐயோ, உயிர் போகிறது, கண் எரிகிறது. கண் எரிகிறது, அரண்மனையில் கண் எரிகிறது, இங்க வந்தவுடன் கண் எரிகிறது, வழியில் கண் தெரிகிறது. என்னப்பா இது? நிக்கிற இந்த பின்னா இந்த மாதிரி பாத்தலாமா? நல்லா இருந்தாங்களா? திடீர்னு என்ன ஆச்சு உங்களுக்கு? போறா கண்களில் மண்ணு விழுந்து விட்டது. கண்ணை திறக்கவே முடியவில்லையே. பாருங்க, கண்ணை திறவுங்க. முடியவில்லையே. இந்த கண். ஐயோ, வலிக்கிறது. என்ன வேதனை! ஆமா, நீங்கள் கால்களால் தானே நடக்கிறீர்கள்? ஆமா. ஐயோ, இருக்காது. நீங்கள் தலையால் நடந்திருக்கிறீர்கள், அதனால்தான் கண்களிலே மண் விழுந்திருக்கிறது. நான் சொல்வது பொய்யா? நான் பொய் என்று சொல்லவில்லையே. நீங்கள் சொல்லுவது மெய்யல்ல என்று சொல்லுகிறேன். தண்ணீர். அழகா, இவர்கள் கண்களை துடைத்தனர். எனக்கு கிடைக்கலாம் வெறும் கண் துடைப்பு வேலை தானா? எங்க மாத்த காட்டுங்க. ஏன் சல்லு புள்ளுன்னு கத்துற? உனக்கு யாரு தேன்மொழின்னு பேர் வச்சா? நல்ல தேள் கடின்னு வச்சிருக்கலாமே. யோ, எடுபடி நிறுத்து. யார பாத்து எடுபடிங்கிற? சட்டி உடச்சிட்டு பேசாம போறதா? முதல்ல அதை எடு குடி. நீ எடுபடி. எப்படியா இருக்கு உடம்பு? நல்ல தெம்பாத்தா இருக்குது. தேன்முடி விஷயத்துக்கு வருவோம். சட்டி இருந்ததே அதை உடைச்சு விட்டேன். இனிமே ஒண்ணு சேர்க்க முடியுமா? முடியாது. ஏன்னா அது மண்ணு, நீ பொண்ணு. நம்ம மனசு உடையலாமா? உடைய விடலாமா? ஒண்ணு சேர்க்க வேண்டாம். யோ, எடுபடி. உன் உடம்பு தவிடுபடி ஆயிடும். ஜாகிரத. சவால் விட்டுட்டு போதா? இவன் மனசுல என்ன பெரிய ரதி ரம்ப நினைச்சிட்டு இருக்கிறாளா? இவரை எவன் காதலிப்பான்? என்ன தவிர என்னடி இவ்வளவு சீக்கிரம் வந்து விட்ட? ஒண்ணு இல்லம்மா, காதல் பேச்சு பேச ஆரம்பித்தால் காலம் போவது கூடவா தெரியும். அதுக்கிட்டமா மலையே நகர்த்திடலாம். ஆனா இந்த மருத்துவரையா மாத்திரம் வலிக்கே கொண்டு வர முடியாது போல இருக்க. கோடி பைத்தியக்காரி, நீ படித்தது இல்லையா? ஒரு கன்னி பெண் நினைத்தால் கடலையே கைக்குள் அடக்கி விடலாம். என்னமா போங்கம்மா, எதையுமே நாம தேடி போனா அது ஓடும். பாரு பாரு, அதுவாகவே என்னை தேடி வர செய்கிறேன். எப்படிமா? அம்மா அம்மா, என்னம்மா செய்கிறது? ஐயோ, வலி தாங்க முடியவில்லையே. மருத்துவனுக்கு அனுப்பி விட்டேன், இப்போது வந்து விடுவான். ஐயோ, உடம்பெல்லாம் வலிக்கிறது. கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளம்மா. இந்த மருத்துவனை காணும், என் தலையை வலித்துடும் போல இருக்கிறது. என்ன தாங்க முடியாது? என்ன உடம்புக்கு? எனக்கா உனக்கா? அவைப்படுகிறார் குழந்தை, ஆறி அசைந்து வருகிறாயே. குழந்தை குடம் சரியில்லையா? என்னென்ன ஒழுங்கா கவனி. ஒரு காரணம் காணோமே, ஒருவேளை ஏதாவது அதிர்ச்சியா இருக்கலாம். உனக்கு என்ன தெரியும்? என்ன ஏமாற்ற முடியும்? நீ இங்கே இருந்து குழந்தை உடம்பை குணப்படுத்தி விட்டுத்தான் போக வேண்டும். தெரிகிறதா? தேன்மொழி, இவன் இங்கிருந்து நகர்ந்தால் எனக்கு செய்தி அனு. தொலைத்து விடுகிறேன். அம்மா, நில். நீ இங்கிருந்தால் இளவரசிக்கு துணையா இருக்க. இன்னைக்கு நிலவரம் அப்படி இல்லைங்க. உண்மையான வியாதியை நீங்க மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். நான் வரேன். தங்கள் வருகையால் இந்த கன்னிமாடம் புனிதமடைகிறது.
தயவு செய்து அமருங்கள். அடிமைகள் வரவேற்கப்படுவதில்லை. சற்று இனிமையாகத்தான் பேசுகிறேன். அடிமைக்கும் இனிமைக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு நிறைய வேலை இருக்கிறது. எனக்கும் தான் வேலை இருக்கிறது. உங்கள் உடம்புக்கு தான் என்ன? அதை நீங்கள் அல்லவா கண்டுபிடிக்க வேண்டும். நோயாளிகள் எப்போதும் மருத்துவரோடு ஒத்துழைக்க வேண்டும். நான் மாட்டேன் என்று சொல்லுகிறேன். மருத்துவர் தான் ஒத்துழைக்க மறுக்கிறார். முதலில் என் கைப்பிடித்து நாடி பாருங்கள் என்கிறேன். நாடி பார்த்தாகிவிட்டது. ஐயோ, பலனை காணோமே. கண்ணையாவது பாருங்களேன். காலத்தில் பெண்கள் அவசரப்பட்டு அழைத்துக் கொள்ளும் வியாதி இது. புரிந்து விட்டதா? இதோ பாருங்கள், என் கருவிழிகள் அடிக்கடி மேலே சொருகிக் கொள்கின்றன. என் நெஞ்சில் தாங்க முடியாத போராட்டம். இதற்கு மருந்து கிடைக்குமா? ஏன், நான் தேற மாட்டேனா? தேறித்தானே இவ்வளவு நடக்கிறது. பருவ வயதில் இப்படிப்பட்ட வியாதிகள் வருவது சகஜம்தான். ஆபத்தொன்றுமில்லையே. வளரவிட்டால் பெரிய ஆபத்து. இந்த நோய் தீர வழியே இல்லையா? ஏன் இல்லை, இருக்கிறது. என்னது? செங்கப்பரிடம் சொல்லி சொல்லி தகுந்த ஒருவரை திருமணம் செய்து கொள்ளுங்கள். இளவரசி, உங்கள் நிலையை கண்டு நான் மிகவும் பரிதாபப்படுகிறேன். வானத்திலே சுதந்திரமாக நீந்தி ஓடும் மேகத்தை உங்கள் அரண்மனைக்குள் வைத்து போட்டுவிட முடியுமா?
இங்கே எதற்காக வந்தீர்கள்? கோவிலுக்கு பக்தை வர காரணம் தேவையில்லை. கோபுரம் எல்லாம் கோயில் ஆகிவிடாது. நீங்கள் நாடி வந்திருப்பது வெறும் கோயில். தெய்வம் தன்னை தெய்வம் என்று ஒருபோதும் அறிமுகப்படுத்திக் கொள்வதில்லை. இளவரசி ஊருக்கு உங்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டால் உள்ளம் குருடாகி வரும். சிந்திக்காமல் எடுக்கும் முடிவும் சிதைந்து விடும். நில்லுங்கள். உங்களுக்கு என் மனநிலை புரியவில்லையா? இல்லை, அதை புரிய வைக்கும் சக்தி தான் எனக்கு இல்லையா? புரிகிறது. பிடிவாதமாக மனத்தின் நோயை வளர்த்துக் கொள்ளாதீர்கள். தங்கள் மீது நான் கொண்டிருக்கும் காதலே நோயானால் அந்த நோய் உயிர் உள்ள வரைக்கும் என்னை பிரியாது இருக்கட்டும். சோலையில் வீச வேண்டிய பால் நிலவு நீங்கள், பாலைவனத்தில் வீசி பயன் என்ன? ஏன் இப்படி பேதப்படுத்தி பேசுகிறீர்கள்? தங்கள் உள்ளத்தில் இடம்பெறும் தகுதி எனக்கு இல்லையா? ஓ, இருக்கிறது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளும் தகுதி தான் எனக்கு இல்லை. ஏன் இல்லை? நான் ஒரு அடிமை. ஆகாச தாமரை போல் நீரிலே மிதப்பவன், நிலையில்லாதவன். என்னை மறந்து விடுங்கள். சுலபமான காரியம் ஆண்களுக்கு, பெண்களின் நிலை அது அல்லவே. இதோ இந்த கடலில் எழும்பும் மலைகள் இதிலேயே அமைந்து விடுவதைப் போல என் ஆசை அலைகளும் துன்ப கடலிலேயே அழிந்து போக வேண்டியதானா? வேறு வழியே இல்லை. நாடாளும் இளவரசியும் நடைபாதை வாசியும் ஒரு காலம் ஒன்றாகவே முடியாது. ஐயோ, என் இதயத்தின் நம்பிக்கை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொள்ளைகள் ஊருக்குள் பூந்து விடுவார்கள். எப்போதும் காவல் பாதுகாப்பில் இருக்கு. வெளியே போவாதீங்க. ஆபத்து, ஆபத்து நமக்கு மட்டும் தானே? அவருக்கு ஏதாவது நேர்ந்து விட்டா? அவர் பெரிய வீரருமா, அவருக்கு தன்னை காப்பாற்றிக்க தெரியும். வாங்க, நம்ம போ. மணிமாறா, மணிமாறா, நமது தீவை கொள்ளையர்கள் சூழ்ந்து கொள்ளப் போகிறார்கள். இப்போதுதான் உன் வீரம் வெளிப்பட வேண்டும். நாங்களும் அடிமைகள், எங்களால் என்ன செய்ய முடியும்? ஐயோ, அப்படி சொல்லாதே மணிமாறா, அப்படி சொல்லாதே மணிமாறா. நேரம் ஓடுகிறது, பகைவர்கள் நெருங்கி விட்டார்கள். மணிமாறா, உன்னைத்தான் நம்பியிருக்கிறேன். மணிமாறா, என் வீரர்கள் வேறு திசை போயிருக்கிறார்கள். உங்க வீரர்கள் எந்த திசைக்கு போனாங்களோ அங்கேயா பகைவர்களையும் கூட்டி போவேன்? விளையாடுகிறாயோ? இரு, உன்னை கவனித்துக் கொள்ளுகிறேன். மணிமாறா, இப்போது நீதான் என் தளபதி. உனது வீரர்களின் திறமையில் எனக்கு அளவு கடந்த நம்பிக்கை உண்டு. எப்படியாவது நிலவை சமாளித்து விடு. பகுத்தறிவுள்ள மனிதர்களாகி உங்களை சுதந்திர வீரர்களாக்குகிறேன். இனிமேல் அடிமை என்ற பேச்சை இங்கு எழாது. போதுமா? மகிழ்ச்சி, நீங்கள் போங்க. இந்த உதவியை நான் எங்கும் மறக்க மாட்டேன். உங்களுக்கு தேவையான போர்க்கருவிகளை எல்லாம் இப்போதே அனுப்புகிறேன். சீக்கிரம் அனுப்புங்க. நண்பர்களே, புறப்படுங்கள், நமக்கெல்லாம் விடுதலை. நீங்கள் எல்லாம் புறப்படுவதாக உத்தேசமே இல்லையா? எங்கே எம்எல்ஓட்டுக்கா? போராட்டத்தில் எதிரிகள் தான் தாக வேண்டும் என்ற நியதி இல்லையே? தாங்கிறதுக்கு நாங்க தயாரு. ஆனா எங்க உயிர் யாருக்காக போகணும் அப்படிங்கறதுலாம் தகராறு. நாம் நமக்காகத்தான் போராட போகிறோம். செங்கப்பன் கொடுத்த வாக்குறுதி நீங்க கேட்கவில்லையா? ஏன் சுத்தி வளைக்கிறீங்க? உண்மையைத்தான் சொல்லுங்களேன். உங்களுடைய என்ன பாராட்டமும் அதுக்காக நீங்க எல்லாம் சாகுங்கதான். என்னை நோக வைக்காதீர்கள், என் எண்ணத்தை களங்கப்படுத்தி மகிழாதீர்கள். அவர் மேல நான் பழி சுமத்த? நீ மனுஷ ஜென்மமாறா? கேட்டு சும்மா இருக்கீங்க, போட்டு உடையிறான். அவன் ஏதோ ஆத்தத்தில் உளறி விட்டான். குழந்தையின் பிஞ்சுக்கால் நம் நெஞ்சிலை பட்டால் அதற்காக அந்த காலை வெட்டியா விடுகிறோம். முடிந்தால் நம்பிக்கையோடு என்னை பின்பற்றுங்கள். இல்லாவிட்டால் நான் தனித்து என்று போராடுவது என்று தீர்மானித்து விட்டேன். அண்ணே, வாழ்ந்தா நாங்கள் உங்களோட தான் வாழ்வோம், செத்தாலும் நாங்கள் உங்களோட தான் சாவோம். என்னடா you
இஞ்சி ஏழு எட்டு பேர் பயந்து ஓடிவிட்டனர். வரே மணிமாறன் கெட்டிக்காரன். இன்னொரு சந்தோஷமான செய்தி. என்ன? தென்திசைக்கு சென்றிருந்த நமது பட்டாளம் எதிர்பாராமல் திரும்பி வந்து விட்டது. சாவாஷ், நமது படையோடு சென்று மணிமாறனை வரவேற்போம். உடனடியாக வெற்றி காணிக்கு தாருங்கள். நிச்சயமாக இன்னும் ஒரு வாரத்திற்கு இந்த அடிமைகளுக்கு வயிறு நிறைய உணவு, நீங்கள் விரும்பி அணிந்து கொள்ள வேலைப்பாடு அமைந்த துணிமணிகள், அது மட்டுமல்ல இந்த கன்னித்தீவில் எங்கு வேண்டுமானாலும் சுற்றித் திரிய சுதந்திரம். சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இது துரோகம், அடிமை பிராணிகளே சுதந்திரமா வேண்டும் என்ற பேராசை. வீரர்களே, இவர்கள் இழுத்துச் சென்று பல்லும் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் வேண்டுவது எங்கள் தாயகத்தின் விடுதலை, அதுவே எங்கள் லட்சியம். அதற்கு கன்னித்தீவின் ஆட்சியிடம் அல்லவா போராட வேண்டும்? நீங்கள் நினைப்பது போல எங்கள் அன்னை பூமி கன்னித்தீவு அல்ல, நெய்தல் நாடு. அதன் கொடுங்கோலன் சர்வாதிகாரி எதிர்த்து போராடியதற்காக நாங்கள் அனைவரும் கன்னித்தீவில் அடிமைகளாக விற்கப்பட்டோம். அப்படியா? உங்கள் சரித்திரம் கண்ணீரால் எழுதப்பட வேண்டியது. நீங்கள் நினைத்தால் அதை மாற்றிவிட முடியும். எப்படி? எங்கள் நாட்டு காட்டு பகுதியில் உள்ள கடற்கரையில் இறக்கி விட்டு விட்டார், அதுவே போதும். நீ என் உயிரை காத்த உத்தமன், உனக்காக இது கூடவா செய்ய மாட்டேன். நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். கப்பல் நகர்ந்தால் மறுகணம் தூளாகிவிடும். மறுபடி எச்சரிக்கிறேன், எனக்கு துரோகம் செய்து விட்டு யாரும் தப்புச் செல்ல முடியாது. மற்றவர்களை பற்றி கவலை இல்லை. மறுமார் மட்டும் கட்டாயம் கலைக்கொண்டாக வேண்டும். பீரங்கி தயாராக இருக்கிறது, உங்கள் பதில் என்ன? சுடாதீர்கள், உங்களுக்கு நான் தானே பலியாக வேண்டும். இதோ நானே வந்துவிட்டேன், எனக்காக எல்லோரையும் கொள்ளாதீர்கள். அண்ணே, உங்க உயிரை எதிரிக்கு பணைய வச்சுட்டு நாங்க போய் எந்த கோட்டையை பிடிக்க போறோம்? என்னை நீங்கள் தலைவனாக மதிப்பது உண்மையானால் என் ஆசையை நிறைவேற்றி வைக்க வேண்டும்.
நான் கரைக்கு செல்வது யாரும் தடை செய்யக்கூடாது. உங்கள் உயிரை காப்பாற்றப்பட வேண்டும் என்பது என் விருப்பம். எல்லோரும் எனக்காக சிரமப்படுவதை காட்டிலும் உங்கள் எல்லோருக்காகவும் நான் ஒருவன் தொல்லைப்படுவதில் என்ன தவறு? என்னையும் என் எண்ணத்தையும் நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் மறுத்தாலும் என் மனம் மாறாது. தைரியமாயிருங்கள், வருகிறேன். அடுத்து கடுத்தவனே, உன் தலையெழுத்து இப்போ என்ன எழுதப்பட வேண்டும் இல்லையா? அது உங்கள் எண்ணம். அடங்கவில்லையே உனது ஆணவம். எந்த நம்பிக்கை வைத்து இப்படி குதக்கம் பேசுகிறார்? நியாயம் என் பக்கத்தில் இருக்கு நம்பிக்கை. நீங்கள் பழிவாங்க துடிப்பது என்னைத்தானே? இதோ நானே உங்களிடம் தான் நடந்து விட்டேன். இந்த கப்பலை போக விடு. அது நடக்கா. எனது சாட்டை ஒரு உடலை தன்னுடைய கண்களாக புழைக்க வேண்டும். அதே சமயம் எனது வீரங்கி குண்டுகள் கப்பலை பிளக்க வேண்டும். அதை பார்த்து நான் நசிக்கும் பொழுது நீ துணியா துணிக்க வேண்டும். அப்படியா? உன் வீரர்கள் என்னை நெருங்க நெருங்க தாவ உன்னை நெருங்குகிறார்கள். ஆணையிடு, அங்கே நிற்கும்படி. எல்லாரும் அப்படி இல்லைங்க. நாம் இருவரும் படகில் ஏறும் வரை காவலர்கள் மூச்சு விடக்கூடாது. சொல்லு. காவலர்களே, மூச்சு விடாதீர்கள். வா மணிமாறா, உனக்கு புண்ணியம். என்னை கொண்டு விடாதே, என்னை கொண்டு விடாதே. நான் சொல்லுவது போல அவர் நடக்கும் வரை உன் உயிர் காவத்தில். அப்படியே செய்ய சொல்லுவேன். துப்பாக்கியில கீழே போடச்சோம். இல்லை, துப்பாக்கியில கீழே போட்டு. மணிமாறா, என்னை விட்டு விட. அந்த பீரங்கி கார்களை அங்கிருந்து நாரச்சோம். வருவதா? வாருங்கள். உங்களுடைய கையை கட்டச்சோம். கையை என்ன, வாயையும் பொத்திக் கொள்ள கூடாது. எனக்கு வாழ்வது தேவை. மணிமாறன் வாழ்க! மலையர்களை சொல்லுங்கள், மணிமாறன் வாழ்க! மணிமாறன் வாழ்க! மணிமாறன் வாழ்க! மணிமாறன் வாழ்க! மணிமாறன் வாழ்க! கப்பல் புறப்பட உத்தரவிடுங்க. தங்கப்பா, கப்பல் போகாது. ஏதாவது திம்மராக பேசினால் என் பேரங்கிக்கு உங்கள் கப்பல் இறையாகும். அதோடு நீங்கள் அத்தனை தொடங்கி. நாங்கள் மட்டுமா? நீங்களும் தான் எங்களோடு சேர்ந்து அழிந்து போவீர்கள். நான் இங்கிருக்கிறேன், நான் இங்கிருக்கிறேன். சுடாதீர்கள், பாய்வீர்கள். கப்பல் போகுது, உயிரை போற மாதிரி ஏன் கத்துறீங்க? கப்பல் போகாம நீங்க போனா கவுந்துருமா? என்ன விட்டுடுங்கப்பா, உங்களுக்கு எல்லாம் சுதந்திரம் கொடுத்துறேன். என்ன கொடுக்கறீங்க? சுதந்திரம். சுதந்திரத்தை காதல ஏன் கொடுக்கறீங்க? கையில கொடுங்க. ரெண்டு மீனை புடிச்சு கொடுக்க முடியல. சுதந்திரம் கொடுக்கற மூஞ்சியும் முகரையும் பாரு. இப்ப நாங்க பார்த்து உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும். சிரிச்சுக்கிட்டே பண்ணாரு பாவம். இப்ப அத அழுதுகிட்டே தீக்குறாரு. போகுதே கப்பல் போகுதே. ஆமா, போகுதே மான கப்பல் ஏறி போகுதே. உயிரே போகுது. உயிர் போதாப்பா. டமரே 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 மணிமாறா, நல்ல நேரத்தில் கடவுள் போல் வந்து என்னை காப்பாற்றினான். இல்லாவிட்டால் இந்த பாவிகள் என்னை கடலில் தள்ளியிருப்பார்கள். மணிமாறா, நான் நல்லபடியாக வாழ்ந்தவன். இளவரசிக்கு என்னை தவிர வேறு யாரும் துணை கிடையாது. அவர்கள் முகத்திற்காகவாது என்னை உயிருடன் விட்டுவிடு. பயப்படாதீர்கள், உங்கள் பீரங்கிகள் தாக்கும் எல்லையை தாண்டி நாங்கள் வந்துவிட்டோம். இனிமேல் கவலையே இல்லை, நீங்கள் போகலாம். ஐயோ, நான் எப்படி போவேன்? ரொம்ப சோழரா, கடலில் குதியுங்கள். உடம்பை படகாக்கி, கையை துடுப்பாக்கி, காலால் போதையுங்கள். வழியில் கெளுத்தி மீன் கடைத்தால் வெளுத்து கட்டுங்கள். சளி பிடித்தால் கறி சாப்பிடுங்கள். எங்களை திங்க வச்சுல. இவரை படகில் பத்திரமாக அனுப்பி வையுங்கள். இவருக்கு ஒரு படகு கொடுங்கள். நஞ்சப்பா. ம்
கொள்கிறேன். அம்மா வாங்க அரண்மனைக்கு போகலாம். என் உயிர் அதோ போய்விட்டு இனி உடல் எங்கிருந்தால் என்ன? மனம் தளராதீங்கம்மா, அவர் எங்க போனாலும் உங்களை மறக்கவே மாட்டார். ஏதாவது உருவம் தெரியுதா? நல்லா பாருங்க, பக்கத்துல ஏன் ஆணும் தெரியுதான்னு. மனதை பெரியவர்கள் குரங்கு கொப்பிட்டார்களே, ஏன் தெரியுமா? ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க? உங்க குரங்கு பரவாயில்லையே, சிந்தன குரங்காச்சே. ஏன் குரங்கு இருக்கு, அது படுத்துற பாடு சகிக்க முடியல. நேர கன்னித்தீவுக்கு தாவிடுச்சிங்க. இப்ப தேன்மொழிக்கு முன்னால குட்டிக்கரம் போட்டுட்டு இருக்குதுங்க. அழகா, மனதை அதன் போக்குக்கே விட்டுவிட்டால் அதற்கு காட்டு யானை பலம் வந்துவிடும். ஆரம்பத்திலே கட்டுப்படுத்தி விட்டால் நாம் ஏவலாளாக மாறிவிடும்.
நமது கடமை. யார் இவர்கள்? வீரத்தால் என்னை அடிமை கொண்ட வீரர்கள். நஞ்சப்பா, அரசாங்க விருந்தினர்களை இப்படித்தான் வரவேற்பது எங்கள் தீவின் வழக்கம். கொடுத்த வாக்கு மீறுகிறவர்களை நாங்கள் மனிதர்களாகவே மதிப்போம். கேட்டு சொல்லுங்க. போதும் சிரிப்பு. எதற்காக எங்களை இப்படி நிறுத்தியிருக்கிறாய்? பேரம் பேச. பலமான நாட்டையும் வாழ்ந்த வீட்டையும் இழந்த அநாதைகளாக நிற்கும் எங்களிடம் என்ன இருக்கிறது பேரம் பேச? வீரம் இருக்கிறது, வீரம் இருக்கிறது, மதியூகம் இருக்கிறது. எங்களை வெல்லும் அளவுக்கு அதை தானம் தர முடியாது. முடியும். நீ எங்கள் கூட்டத்தில் சேர்ந்து விட்டால் உழைத்தாவா? இதுவரை என்னிடம் பிடிபட்ட யாருக்குமே நான் தராத பெருமை இது. ஓஹோ, பாவத்தை பங்கு போட்டுக் கொள்வது பெருமையா? பரிசுத்தமாக வாழும் என் மேல் ஏன் பாவக்கரை பூச நினைக்கிறேன்? தருமோபதேசம் தேவையில்லை. மகன்களுடைய இந்த எண்ணத்தை என் வீரர்களின் இடத்தை ஈடு செய்ய உன் ஒருவனால் தான் முடியும். என் வார்த்தைக்கு கட்டுப்படுவதை தவிர உனக்கு வேறு வழி இல்லை. மறுத்தால் மரணம் நிச்சயம். கொள்ளைக்காரனாகி அநியாயத்திற்கு இரையாவதை காட்டிலும் மரணத்தை மகிழ்ச்சியோடு வரவேற்பேன். ஆனாக்காரா, உன் நகம்பாவம் உன்னை மட்டுமல்ல உன் தோழர்களையும் அழித்துவிடும். இவர்கள் உனக்கு என்ன தீங்கு செய்தார்கள்? என் பொருட்டு இவர்கள் சித்தவதைப்படுவதை நான் தாங்கவே முடியாது. இவர்களை விட்டுவிடு. ஓஹோ, அப்படி போகிறதா கதை? கதையின் முடிவை போலே தெரிந்து விட்டது. இந்த ஆட்டு மந்தை உன் கண் முன்னாலேயே அலறி சாக போகிறது. பார் நஞ்சப்பா, தண்டனை நிறைவேறட்டும். இவர்கள் மீது இத்தனை அன்பும் அக்கறையும் இருப்பது உண்மையானால் என் நிபந்தனை ஏற்றுக் கொண்டிருப்பாயே. இறக்கு. எங்கே உறுதிமொழி கொடு. இன்று முதல் இத்தீவின் விசுவாசம் உள்ள பிரஜையாவே. விசுவாசம் உள்ள பிரஜையாவே. இத்தீவின் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன். நஞ்சப்பா, அவர்களை விடுதலை செய். உனது புத்திசாலித்தனமான முடிவால் அதிர்ஷ்ட தேவதையை என் கையில் சிக்கிக் கொண்டார். இன்று முதல் இத்தீவின் துணைத் தலைவன் நீதான். ஆனால் ஒரு விஷயத்தை நீ மறந்துவிடக் கூடாது. நீ கொள்ளையடிக்கப் போகும் போதெல்லாம் என் ஆட்கள் தான் உன்னுடன் அதிகமாக வருவார்கள். உன் ஆட்களில் பெரும்பாலோ என் கண்காணிப்பில் இருப்பார்கள். நீ தப்பிச் செல்ல முயன்றால் இவர்கள் கதி. ஜாக்கிரதை. பிரபு, அவன் உபதேவனானால் என்னுடைய உபதவி? முட்டாளே, அவனை கண்காணிக்கும் பெரிய பதவியே உன்னுடையதுதான். பாருங்கள், நமக்கு நல்ல வேட்டை. ஒரு பயண கப்பல் வருகிறது. வேண்டாம், இது போன்ற பொதுமக்களின் பயணக்கப்பலை நமக்கு என்ன கிடைக்கப் போகிறது? நம்மை போன்ற கொள்ளைக்காரர்களை கொள்ளையடித்தால் நிறைய பொன்மூட்டைகள் கிடைக்கும். ஓ, சின்ன மேதே, நம்ம தொழிலுக்கும் உங்க பேச்சுக்கும் சம்பந்தமே இல்லையே. நாம் கொள்ளையர்களை போல் நடிக்கிறோம். இந்த கொள்ளையர்களை எருவாக்கி நமது லட்சப் பேரை வளர்ப்பதுதானே நமது திட்டம். இதை மறந்து விட்டாயா? இல்ல இல்ல, நீங்க சொல்றதான் சரி. திருடங்கிட்ட தான் திருடணும். என்னது?
நம்ம வங்கே இவ்வளவு சேர்ந்திருக்க செலவனுக்கு எவ்வளவு சேர்ந்திருக்கும்? காளிங்கா, இவைகளெல்லாம் பார்க்கும் போது நமக்கு பூரிப்பா ஏற்படுகிறது. காளிங்கா, இந்த பொருளை எல்லாம் பொன்னாக்குங்கள். நெய்தல் நாட்டு சர்வாதிகாரியால் கொடுமைப்படுத்தப்படும் நிராதரவான மக்களுக்கு அந்த பொண்ணையெல்லாம் உடனே அனுப்பி வைங்க. எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டா நம்ம தேவைக்கு என்ன செய்யறது? நமது தேவையே பிறருடைய நன்மைதான். மக்களுக்காக நாம் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். நமக்கு என்று சேர்த்து வைக்கும் ஆசை வளர்த்துக் கொண்டால் பிறருக்காக நாம் எதையுமே சாதிக்க முடியாது. சொன்னபடி செய்யுங்க. மணிமாறன், 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 குடிகளுக்கும் குணமுடைய அந்த மணிமாறன் இப்போது கொள்ளைக்காரனாக மாறிவிட்டான். மிக பழைய குற்றச்சாட்டு. சிறு வித்தியாசம். முன்பு நான் மட்டும் சொன்னேன், இப்போது உலகமே சொல்லுகிறது. தென்கடலில் பல வியாபார கப்பல்கள் சூறையாடப்பட்டிருக்கின்றன. அந்த கொள்ளையில் அவர்தான் ஈடுபட்டார் என்பதற்கு என்ன ஆதாரம்? அது ஒரு காலம் நடந்திருக்க முடியாது. அப்படி நடந்ததாகவே ஒப்புக்கொண்டாலும் அதுக்கு நீங்களே காரணம். என்ன? நான் காரணமா? நீங்கள் அவரை படுத்திய கொடுமைகளுக்கு கிடைத்திருக்கும் பிடிதான். உங்களை விட கொள்ளையரே மேல் என்ற தவறான பாதையில் அவரை தள்ளியவரே நீங்கள் தான். ஊர் வந்துருச்சு ஒரு பொண்ணு. நான் சுங்கச்சா அவர்கிட்ட இறங்கிறேன். ஓட்டு நிறுத்தப்பா. ஊருக்குள்ள வர சரக்கு எதுவா இருந்தாலும் பாதி சர்வாதிகாரிக்கு சொந்தம். குடையா குடுத்து போயா? கூட்டை பிரியா. நானே எங்க அப்பாவுக்கு தேவசம் பண்ணிட்டு ரெண்டு பிச்சைக்காரனுக்கு போறதுக்கு சோறு எடுத்துட்டு போறேன். பிச்சைக்காரனுக்கு உங்களுக்கு போடணுமா? காலம் காத்த போயா. சௌக்கியமா? ஐயா கண்ணில்லாத கபோதியா, பிச்சை போடுங்க. ஐயா பிச்சை போடுங்க. ஐயா பல்ல உடப்பேன். எடுக்கிறது பிச்சை, கழுத்த கைய போட்டு தெரியல. நான் தான உழவு மறந்துப்பேன். அசல் பிச்சைக்கார மாதிரி இருக்கடா. மணிமாறன் ஒரு முக்கியமான வேறையா நினைச்சிருக்காரு. நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் பொண்ணு கொடுக்க சொல்லி கொடுத்து நினைச்சிருக்காரு. அவர் அடுத்த கொள்ளைக்கு புறப்படுறதுக்கு முன்னால நான் போய் சேர்ந்துடணும். ஆகையினால நம்ம ஆளுங்கள் எல்லாம் தயார தோப்பில நிறுத்திவே. நான் வர ஓடு. இதையாவது சாப்பிடுங்கம்மா. இப்படியே கவலைப்பட்டு உட்கார்ந்துருந்தா உடம்பு என்னதுக்காகும்? மனசு தேத்திக்கீங்கம்மா. தேன்மொழி, உன்னை தவிர வேறு யாரிடம் சொல்வேன்? எனக்கு இருப்பது ஒரே இதயம். அதற்குள் அவரே நிறைந்திருக்கிறார். என் மனம் எங்கோ கட்டறந்து ஓடுகிறது. எங்கு நோக்கினும் அவர் உருவம். என்னால் என்னையே கட்டுப்படுத்த முடியவில்லை. நானும் அவரும் சந்தித்து உரையாடிய இடங்கள் என்னை சித்திரவதை செய்கின்றன. அவர் கால்பட்டு சிறப்படைந்த இந்த கன்னிமாடம் நீ வாழ்க்கையை பறிகொடுத்தவள், வாழ தகுதியற்றவள் என்று என்னை பார்த்து கை கொட்டி கேட்கிறேன். இந்த தீவை விட்டு நான் எங்காவது போய்விட வேண்டும். இல்லையே என் உள்ளம் சுக்குறாக. அம்மா, நீங்க நினைக்கிறது போல வெளியூர் பயணத்திலேயாவது ஆறுதல் கிடைக்குதான்னு பார்ப்போம். கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. அதிகாரி, பூங்கொடி நாளையே இங்கிருந்து புறப்பட வேண்டும். நமது கப்பலில் கொள்ளையர் கொடியை பறக்கவிடும். பிரபு, என்ன விபரீத யோசனை? ராஜதந்திரம் என்பதே இதுதான். நமது கப்பலில் பறக்கும் கொள்ளையர் கொடியை பார்த்து தங்களது இனத்தவர் கப்பல் என்று கருதி கொள்ளையர்கள் ஒதுங்கி போயிடுவார்கள். புரிகிறதா? அருமையான யோசனை, அப்படியே செய்கிறேன். புறப்படும். கொள்ளையர் கப்பல், அதை நோக்கி நம் கப்பலை செலுத்து. நம்ம மரம்
ஆத்தூர் ஐயால கொள்ளைக்காரனா மாறி இருக்கிறாரு. செங்கப்பர் என்று சொன்னதை நம்பாமல் அவரிடம் சினந்தேன். மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்னும் உண்மை இப்போதெல்லாம் அப்புரிக்கிறது. கேவலம் ஒரு கொள்ளைக்காரனியா நான் காதலித்தேன். பூங்கொடியும் உள்ளே இருக்கிறார். தேன்மொழியா? தீவுக்கு சென்றதும் இவர்கள் இருவரையும் நமது வீட்டிற்கு அழைத்து வர ஏற்பாடு செய்யும். நஞ்சப்பன் கையில் இவர்கள் ஆபத்து விடக்கூடாது. எச்சரிக்கையாக மணிமாறா, நீ என்னை விட உயர்ந்தவன். கொள்ளையர் சரித்திரத்தில் இவ்வளவு திறந்த செல்வங்களை எவருமே கொண்டு வந்ததில்லை. ஒரு கொள்ளைக்காரன் கப்பலையே திருப்பிக் கொண்டு வரும் சாதனையை உன்னை தவிரவே எவருமே சாதித்ததில்லை. ஆமா, கொள்ளையடித்த எல்லா பொருள்களுமே வந்து சேர்ந்து விட்டன. ஒன்றை தவிர. என்னது? துணைத் தலைவரே இதற்கு பதில் சொல்லட்டும். நஞ்சப்பா, உன் குற்றச்சாட்டு என்ன? நஞ்சப்பா, மணிமாறன் மீது மோசம் நடப்பிக்கிறாய். இதோ கிடைத்திருக்கிய எந்த பொருளையுமே தலைவன் கண்ணில் காட்டாமல் மறைப்பது தவறல்லவா? நீங்கள் இங்கு காண்பது பொருள்கள் அல்ல, உயிர்கள். கொள்ளையிடும் போது நம்மிடம் சிக்கும் உயிர்களை கூட பொருள்களாக கருத வேண்டும் என்பதே இத்தீவின் சட்டம். மன்னிக்கவும், ஒருவேளை அவர்கள் பொருள்களாக கருதப்பட்டாலும் அவைகள் என் சொந்த பொருள்கள். இல்லை, இவை அரசாங்கத்துக்கு சொந்தமானவை. பொருள்களாக இருந்தால் சமமாக பங்கிட வேண்டும். பெண்களாக இருந்தால் பகிரங்கமாக ஏலத்தில் விட்டு எவன் அதிக தொகைக்கு அவர்கள் எடுக்கிறானோ அவனே அவளை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். இதுவும் சட்டம். நஞ்சப்பா, சம்பிரதாயப்படி இவர்களை ஏலத்தில் விட ஏற்பாடு செய்ய. நஞ்சப்பா பிரபு, இந்த 100,000 பொன். 100,000 பொன்னா? கோடி கொடுக்கலாம் அவளுக்கு. மணிமாறன் கொண்டு வந்திருக்கும் மாணிக்க சிலைக்கு என்னையே கூட விலையாக கொடுக்கலாம். நஞ்சப்பா, அந்த அழகு சிலை என் அந்த புறத்தை அலங்கரிக்க வேண்டும். இனி என்றென்றும் அவள்தான் என் இல்ல தரசி. இன்று இரவு அவள் உங்கள் உறவு. அது என் பொறுப்பு. ஒரு சந்தேகம். என்ன? ஏலத்தில் ஒருவேளை போட்டி இருக்குமோ? முட்டாள், ஒரு பெண்ணை 100,000 பொன் கொடுத்து வாங்கக்கூடியவன் இந்த தீவில் என்னை தவிர வேறு யார் இருக்க முடியும்? 100,000 பொண்ணுக்கு மேல் யாரும் விலை கேட்க மாட்டார்கள் என்று கனவு காண்கிறார் என் கணவர். இதோ 1,500 பொன், எடுத்து செல். எப்படியாவது அவளை ஏலத்தில் எடுத்து உன்னுடையவளாக்கிக்கொள். நானா? எனக்கு அந்த தகுதி இருக்கிறதோ இல்லையோ, எனக்காக நீ இதை செய்தேயாக வேண்டும். பாருங்கள் இந்த பொற்சிலையை, நமது தீவின் வரலாற்றிலேயே இவ்வளவு சிறந்த பேரழகியை இந்த ஏலத்தில் பார்த்ததே இல்லை. இவள் இடையசித்து ஆடினால் என்னால் வர்ணிக்கவே முடியாது. பாருங்கள் இவளை, நன்றாக பாருங்கள், பாருங்கள் இவளை. ஆடு. ஆடமாட்டாய்? Oh, no.
பாக்கியம் உங்களில் யாருக்கு இருக்கிறது என்று பார்ப்போம். இவள் விலை ஒரு பொன். கேளுங்கள், ஒரு பொன். பத்தாயிரம் பொன். ஐம்பதாயிரம் பொன். ஐம்பதாயிரம். இந்த தொகை இந்த அழகியின் திருவிரலின் விலை. அறுபதாயிரம் பொன். அறுபதாயிரம். ஒருதலாம். எழுபதாயிரம். ஒரு லட்சம் பொன். ஒரு லட்சம். ஒரு தரம். கேட்பவர்கள் கேட்கலாம், விட்டுவிடப் போகிறேன். ஒரு தரம் ஒரு லட்சம். ஒன்றரை லட்சம். ஒன்றரை லட்சம் ஒரு தரம். ஒன்றரை லட்சம் ரெண்டு தரம். ரெண்டு லட்சம். இரண்டு லட்சம் ஒரு தரம். ஒரு தரம் இரண்டு லட்சம். இரண்டு தரம் இரண்டு லட்சம். இரண்டு தரம் இரண்டு லட்சம். விட்டுவிடப் போகிறேன். கேட்பவர்கள் கேட்கலாம், இரண்டு லட்சம் மூன்று தரம். பாருங்கள், உலகத்தின் ஒரே பாக்கியசாலியை பாருங்கள். இந்த வானத்தின் மின்னலை அடையும் பேரு மதிப்புக்குரிய நமது உபதலைவர் அவர்களுக்கு கிடைத்துவிட்டது. அழைத்துச் செல்லுங்கள். இந்த குடிசை உங்கள் வருகையால் பெருமை அடைகிறது. அடிமைகள் வரவேற்கப்படுவதில்லை. நீங்கள் அடிமை? ஆமா, நூறு பொண்ணுக்கு வாங்கப்பட்ட அடிமை அல்ல, இரண்டு லட்சம் மதிப்புள்ள அடிமை. இன்னும் கேட்டால் அடிமைக்கு அடிமை. ஏன் இந்த கசப்பான பேச்சு? அடிமைக்கும் இனிமைக்கும் என்ன சம்பந்தம்? அதை நீங்கள் சொல்லி நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா? நானே ஒரு காலத்தில் உங்கள் சங்கப்பரால் அடிமையாக்கப்பட்டவன் என்பதை எப்படி மறக்க முடியும்? அதை மட்டுமா? அந்த கொடுமையிலிருந்து விடுவிக்க ஒரு பேதை பெண் பெரும்பாடுபட்டதை கூட மறந்திருக்க முடியாது என்று நினைக்கிறேன். அதற்கு நன்றி கடனாகத்தான் இப்போது உங்களை காப்பாற்றினேன். நன்றி? பழி உணர்ச்சிக்கு இப்படி ஒரு புதுப்பெயரா? குழம்பிய குட்டையில் முகம் தெரியாது, குழப்பமான உள்ளத்தில் நியாயம் தெரியாது. செங்கப்பர் கொடுமைப்படுத்தினார் என்பதற்காக என்னை அடிமைப்படுத்திருக்கும் நீரா பேசுவது நியாயத்தை பற்றி? நினைக்கவே வேதனையாக இருக்கிறது. ஒரு கொள்ளைக்காரனால் காப்பாற்றப்பட்டதை விட நான் அழிந்தே இருக்கலாம். கொள்ளைக்காரனா? நானா? இல்லை என்று சொல்லால் மறுக்கலாம், கண்ணால் கண்டதை அழிக்க முடியாது. சில சமயங்களில் நம் கண்களே நம்மை ஏமாற்றி விடுகின்றன. உண்மைதான். உமது விஷயத்தில் என் கண்களும் என்னை ஏமாற்றியதும். ஏன் பணிப்பெண்களை கூப்பிடலாமே, உமக்கு விருந்தாக்க என்னை அவர்கள் அலங்கரிக்கட்டும். எஜமானரை மகிழ்விக்க வேண்டியது அடிமையின் கடமை அல்லவா? விருந்து வரிய வந்த போதே விலகி நின்றவன்தான். இந்த வாசலை மிதித்து உள்ளே வந்த முதல் பெண்ணை நீங்கள் தான். உமது சொல்லின் ஜாலத்தை நம்புவதற்கு நான் குழந்தை அல்ல. நம்ப வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இது உங்கள் வீடு, இங்கே நீங்கள் சுதந்திரமாக நடமாடலாம். மலைப்பாம்பு கூட தன் இரையை சுதந்திரமாக நடமாடவிட்டு பார்த்து அனுபவித்து பிறகுதான் விழுங்கும் என கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போது நேரில் அதை உணர்கிறேன். வைத்துக் கொள்ளுங்கள். எதற்கு? உங்கள் பாதுகாப்புக்கு. நன்றி. வெளிச்சத்தில் கொள்ளையர் புகுவதில்லை, இரவில் இங்கே எனக்கு இது தேவைதான். வேலியே பயிரை மேயும் விந்தை எங்குமே நடப்பதில்லை. அழகு, அழகு. வீட்டை எங்க போறேன்? தேன்மொழி ஏறத்தடுக்குவா? நானா எடுத்தேன்? தேன்மொழி வாய பார்த்தோம்னா திடலே காலியா போச்சு. பழக்கன தோட்டத்துக்கு பாத்துக்கிட்டு நின்ன உடனே என்ன பார்த்தனே கிக்கி சிரிப்பு. இந்த மோரக்கட்டைக்கு சிரிச்சுன்னா கொண்டு விடுவேன் அப்படின்னு விரல காமிச்சேன். அந்த ஏலக்கார பாவி ஒரு பவுனுக்கு கேக்கலனாக்கன்னு சொல்லிட்டு இவளை தலையில கட்டிவிட்டான. போனா போகுது, ஒரு பவனோட இன்னொரு அரப்பும் நஷ்டப்பட்டு தாலி செஞ்சு போட்டு சரியா போயிடும். ஐயோ, இவன் என்ன பேசியே கொண்டு விடுவாளே. ஆஹா, உங்களுக்கும் கிடைச்சிருக்குது பொண்ணுன்னா அது பொண்ணு. எத்தனை அன்பு மனுஷால்கிட்ட. எல்லாம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லைங்க, எல்லாம் விலைக்கு தகுந்த புத்தி தாங்க இருக்கேன். ஐயே, நான் முதல்லயே நொந்து போயிருக்கேன்டா.
நீ எப்படியாவது தேன்மொழி ஒரு வழி கொண்டு வா. போ. தேன்மொழிய இவள வழிக்கு கொண்டுறதுக்குள்ள நான் ஒரு வழியாயிடுவா போல இருக்க. அடக்கி பாக்குறேன். இல்ல அடங்கியே போறேன். எனக்கும் பெத்தவங்க இருக்காங்க, நான் போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு. இனிமே இந்த வீட்டுல கால் எடுத்து வைக்க மாட்டேன். போடி, எத்தனை நாளைக்குதான் உன்னை வச்சு அவங்க தாங்குறாங்க? நானும் பாக்குறேன். புருஷனுக்கு அரங்காத பொண்டாட்டி பொண்டாட்டியாவ என்ன சன்னியாசி? என்ன பாயா சௌக்கியமா? நேத்து வரைக்கும் சாமி புண்ணியத்து, இன்னைக்கு என்ன மாமியார் வராங்களா? அட நீ உன்னப்பா. ஆமா எனக்கு ஒரு சந்தேகம். அதான் அடிக்கடி வருமா என்னது? சன்னியாசி நல்லதா சம்சாரம் நல்லதா? சன்னியாசிக்கு தாடி உண்டு, சம்சாரத்துக்கு அது இல்ல. என்னப்பா புரியாத ஆளா இருக்கிற? அவன் பொண்டாட்டினுடைய நாக்கு நீளத்தை பொறுத்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ஐயோ, என் பொண்டாட்டி இருக்காளே, அவ வாய திறந்தான்னா வார்த்தையெல்லாம் நெருப்புல குளிச்சிட்டு வருதா? எங்க அவ போயிட்ட? புண்ணியவதி புருஷன் கை மேல போனாள். இன்னைக்கு எத்தனாவது நாள்? அவ சண்டை போட்டு போயிட்டாப்பான்னா? சண்டை போட்டுக்கிட்டு அவ போயிட்டாளா? அவதான் போன வழக்கமா நம்ம போறது. சன்னியாசி, உன் பத்தினி தேவன் திரும்பி வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? நான் என்ன சந்தேன் இல்ல, என் அதர்மதேவதி அரச மரத்தை கீழே நிக்க வச்சுட்டு வந்திருக்கிறேன். அது யாரு? வாங்கன. எப்படி வேலை? பரவாயில்ல, போறோம். புது குடிச்ச போட்டுக்கிற வரைக்கும் நான் இங்க தங்கவா? அடே, வீட்டை விட்டுட்டு போறாமே பாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆளா கிடைக்காதான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீயே கிடைச்சிட்ட. சாய் எங்க தொங்குது, துணிமணி எல்லாம் இங்க தொங்குது. பத்தே நாள் தான் பத்திரமா பாத்துக்க வந்துருவேன். இது நான் கட்டின மூட்டை, அதை நீ தான் சமக்கணும். கையாலேயே சேத்த குலைச்சி மூங்கில முறிச்சு உன்ன நினைச்சுகிட்டே கட்டினது. ரொம்ப நல்லா இருக்கியா, ஆனா வீடுதான் சின்னதா இருக்கு. கவலைப்படாத, பின்னால நிறைய இடம் இருக்கு. உனக்கே திடீர்னு எதனாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்க, பெருசா நினைவு சின்ன எழுப்ப வேண்டாம். இது என்ன? இது என்னது? என்னது? கம்மல், கம்மல். ஆமா ஆமா, நான் வந்து உனக்காக வாங்கிட்டு வந்தேன். கழுத்துல வச்சு காதல மாட்டிக்க. ஏன் இப்படி திணற? தவணும் திணறலையா? உனக்கு திடீர்னு இந்த கம்மலை காமிச்சு அப்படி தேய்க்க வைக்கிறான்னு பாத்தேன். அண்டவா, இது எங்க போய் முடிய போதோ தெரியலையே. சன்னியாசிக்கு நான் என்ன சொல்லுவேன்? எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கியா. ஆயுசு புறம் இங்கேயே. ஆயுசு புறமா? பத்தே நாள் தான், அதுக்கப்புறம் உனக்கே சலிச்சிரும். அப்புறம் போக போறோம் பாரு, வீடு அசந்துருவேன். அடிக்கடி வீட்டை மாத்த கூடாதியா? எனக்கு நான் ஆசையா கட்டின வீட்டை விட்டு நான் இங்க வரமாட்டேன். முட்டா, எடுத்த காரியத்தை முடிக்க தெரியாத ஏமாடி, உன்னை போய் நம்பினேனே. மன்னிக்கவே. மன்னித்து விடலாம் உன்னை, மறக்க முடியாதே அவளை. ஏமாற்றத்தின் கொடுமை எனக்கு புரிகிறது. என்ன செய்வது? கண்ணிமைக்கும் நேரத்தில் என்னென்னவோ நடந்து விட்டது. போதும் சமாதானம். பிரபு, ஒரு யோசனை. உங்களை அவள் நினைவு வாட்டுகிறது என்பதை மணிமாறனிடம் சொன்னால் அவனால் அதை தட்ட முடியாது. காரணம், அவன் உடம்புக்குள் இருக்கும் உயிர் நீங்கள் அவனுக்கு இட்ட பிச்சை, அவன் அடைந்திருக்கும் பதவி தாங்கள் அவனுக்கு செய்த உதவி. அடமடையா, இதையெல்லாம் அவன் அல்லவா உணர வேண்டும்? நாம் தான் உணர்த்த வேண்டும். சரியான யோசனை. அன்பை வார்த்தைகளாக்கி அள்ளி வீசி பார்ப்போம். இணங்காவிட்டால் இருக்கவே இருக்கிறது. மணிமாறா, மணிமாறா பாருங்கள். சொல்லி அனுப்பியிருந்தால் நானே வந்திருப்பேனே. பரவாயில்லை, மிகவும் முக்கியமான விஷயம், அதனால் தான் நேரில் வந்தேன். கட்டளை இருந்து காத்திருக்கிறேன். தவற மாட்டாயே? தலைவியின் கட்டளைக்கு மறுமொழியா? நேற்று நீ விலைக்கு வாங்கிய பெண்ணை என்னிடம் ஒப்படைக்க வேண்டும். ஏன் இந்த அதிர்ச்சி? அவளை கேட்பதை விட என் உயிரை கேட்டிருக்கலாம். மணிமாறா, நான் கண்ணீர் சிந்தி கலங்கி நிற்கும் நிலை வந்துவிட்டது. என் வாழ்வே பறி போய்விடும் போல இருக்கிறது. அவளை நீங்கள் கேட்பதற்கும் உங்கள் வாழ் பறிபோவதற்கும் என்னமா சம்பந்தம் இருக்கிறது? என் கணவன் அவளை எப்படியும் அடைந்தே தீர்வதென்று முடிவு செய்து விட்டான். அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றத்தான் அவளை விலை கொடுத்து வாங்கி வந்தேன். அவர் இன்னுமா அவளை மறக்கவில்லை?
அவர் உன்னை மறப்பார், என்னை மறப்பார், ஏன் தன்னையே மறப்பார். ஆனால் தான் ஒரு முறை பார்த்து விரும்பிய பெண்ணை மட்டும் மறக்கவே மாட்டான். நான் விழிப்போடு இருக்கும் போது என்ன நடந்துவிடும்? நீ விழிப்போடு இருப்பதை அவர் அறிவார். அதனால் ஆசை வார்த்தைகளை பேசி பார்ப்பது, பலிக்கவில்லையானால் பலாத்காரமாக அவளை அடைந்தே தீர்வது என்று முடிவு செய்து விட்டார். இனிமேல் நடக்க வேண்டியது அவர் அவர் உடல் வலையை பொறுத்திருக்கிறது. பதட்டமான முடிவு. தவிர்க்க முடியாது. ஏன் முடியாது? அதற்கு வழி இருக்கிறது. சொல்லுங்கள், சீக்கிரம் சொல்லுங்கள். நீங்கள் இருவரும் அவருக்கு முன் முழந்தாளிட்டு கணவன் மனைவியாக ஆகிவிட்டதாக கூற வேண்டும். ஒரு நாள் மட்டும். இந்த தீவின் சட்டப்படி தம்பதிகளை பிரிக்கும் உரிமை தலைவருக்கே கிடையாது. ஆலோசிக்க நேரம் இல்லை, கொஞ்ச நேரத்தில் அவர் வந்து விடுவார். அம்மா முடியாது. என்ன, அவர் சம்மதித்தாலும் நான் அதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டேன். போங்குடி. அதை விட சாவு எனக்கு மகிழ்ச்சி அளிக்கும். சாவது இங்கு அவ்வளவு சுலபம் அல்ல. ஏனென்றால் முதலில் பறிப்போவது உன் உயிர் அல்ல, கற்பு. ஐயோ, அவர் வந்து விட்டாரே. பயப்படாதீர்கள், நான் இருக்கிறேன். ஏழு, தலைவரே நாம இருக்கும் இடம் தேடி வந்துவிட்டார் என்று ஆச்சரியமாயிருக்கிறதா? அப்படி ஒன்றும் இல்லை. என்ன தனியா இருக்கிறாய்? தனிமையில் தான் எனக்கு இனிமே இருக்கிறேன். வாழ்க்கையே அனுபவிக்க தெரியாது. இங்கே தங்கச்சலை இருக்கிறார். என்ன அழகு, என்ன கவர்ச்சி! மதுவை காட்டிலும் மயக்கம் தரும் மேனி, தனியை விட இனிமையான கண்ணி. கூப்பிட கொடிமரனை வந்த வேலை அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறேன். புரியவில்லையா? அந்த சுந்தரியை நீ எனக்கு சொந்தமாக்க வேண்டும். நிறுத்துங்கள். உங்கள் பொக்கிஷமே இடம் மாறினாலும் அவள் கைமாற மாட்டாள். கேவலம் ஒரு பெண்ணுக்காக நட்பை கெடுத்துக் கொள்ளாதே. யோசித்து சொல். யோசிக்க வேண்டியவன் நான் அல்ல. அவளை யாசிப்பதை விடுங்க. உயிர் மீது உனக்கு ஆசை இல்லையா? இதே கேள்வியை நானும் கேட்கலாமா? மோதுவதுதான் உன் முடிவா? உங்களுக்கு அதை தவிர வேறு வழி இல்லை என்றால் நான் தயார். அவளை அடைந்தே தீருவேன். அதுதான் நடக்காது. என்னையே எதிர்க்க துணிந்து விட்டாய். மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும். தோல்வியே அறியாதவண்ணா. தோல்வியை எதிரிக்கு பரிசளித்தே பழகிய வந்தான். அவை அடக்கு, நான் உன் தலைவன். உங்கள் நடத்தை அப்படி இல்லையே. என்ன சொன்னாய்? உங்கள் பற்றி அழைக்கிறேன் பா. Thank you.
தாமதித்தால் மணிமாறனுடைய வாழ்க்கை என் கணவர் நிச்சயம் இரையாகி விடுவார். என் மீது இரக்கம் காட்டு. சொல்ல வேண்டியதை முன்பே அவரிடம் சொல்லியிருந்தார். இப்படி சண்டை போட வேண்டிய அவசியமே வந்திருக்காது. இப்போதாவது புத்தி வந்தது. மா, என் அருகில் வா. என்ன இது? எங்களை வாழ்த்தி அருள வேண்டும். எனக்கு? நாங்கள் இருவரும் தம்பதிகளாகி விட்டோம். என்ன? ஆமா, சட்டப்படி தம்பதிகளை வாழ்த்து நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். சட்டம், சட்டம், வாழ்க்கை நன்றாக வாழ்க்கை. பெண்மைக்கு பெரிய சோதனை உண்டாக்கிவிட்டேன். என்னை மன்னித்து விடம்மா. மணிமாலா, மிகவும் நன்றி. பூங்குடி இன்னும் இங்கு இருப்பது முறையில். உடனே அவளை கொண்டு போய் கன்னித்தீவில் விட்டுவிட வேண்டும். நான் அழைத்துக் கொண்டு போனால் தலைவனுக்கு தெரிந்து விடுமே. அதனால் உங்களை யாராவது அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஐயோ, என் முகத்தை பாருங்க. நான் பாவண்ண என்ன உளறுகிறாய்? இளவரசி புறப்படுறதுனா கூடவே யாரும் போயிருமே. ஓஹோ, அப்படியானால் பூங்குடி மட்டும் அழைத்து போங்க. ஐயோ, உங்க முகத்தை பாருங்க. நீங்களும் பாவண்ண. சொன்னபடி செய். பொம்பளை புறப்படுறதுனா சாதாரணமா? இப்ப சொன்னா புறப்படுறது ஒரு வாரம் ஆகுமே. யாரு போனா நான் ஏன் ஆள்றாப்பா? தப்பிச்சு போன செங்கப்ப நம்ம எந்த நேரத்திலையும் பிடிச்சு பழி வாங்க துடிச்சுக்கிட்டு இருக்கான்.
அந்த பொண்ணுக்காக நம்ம எல்லாம் கூண்டோட கையில உதனப்பு பாக்குறாரா? நிதானிச்சு பேசுறா. சார் நான் போற எந்த காரியத்திலையும் ஒரு பொண்ணு குறுக்க வந்துட்டா போதும், அன்பு பாசம் எல்லாம் அது வகதியா போயிடும். நன்றி கெட்ட உலகண்டா, நெஞ்சில ஈரப்பசை உள்ள நல்ல மனுஷங்களுக்கெல்லாம் உலகம் சந்தேகத்தை தான் பரிசா கொடுக்கும். காளிங்கா அவர் காத்துப்பட்டு நம்ம சோத்து பஞ்சமே தேர்ந்திருக்கு. அவருடைய எண்ணத்தை கேவலப்படுத்தன நீ நல்லா இருக்க மாட்டாமா. நீ என்னதான் சொல்லு, அவர் முன்ன மாதிரி இல்லவே இல்ல. நீ தாண்டா நிதானத்தை இல்ல, உன்ன மாதிரி உலக சுகத்தின் இருப்பில தடுமாற சாதாரண மனுஷன் தான் நினைச்ச. படரசமும் பட்டு மெத்தையும் அவருக்காக காத்துக்கிட்டு இருந்தப்போ அடிமையோட அடிமையா கொட்டடியில வந்து அவதிப்பட்டாரு. எதுக்காகடா கொள்ளக்காரனா மாறனு தலைவன் சொன்னப்ப நான் மண்ண என்னடா சொன்னாரு? இந்த இழிவான பாவமான தொழில விட வீர மரணமே மேல்னு சொன்னாரு. கொள்ளக்காரனா மாறிட்டாரா? எதுக்காக தலைவருடைய கட்டளைக்கு கீழ்படியலன்னா நம்ம எல்லாரையும் கொலை பண்ணிடுவேன்னு சொன்னான். நம்ம அத்தனை பேரையும் காப்பாத்தணுங்கிற நல்ல எண்ணத்தினாலதான் மனசாட்சி விரோதமான இந்த தொழில் அவர் இறங்கினார். நமக்காக இத்தனை அல்லல் பட்ட அவரை புகழ ஒரு நல்ல வார்த்தை இல்லாம போச்சாடா. நம்ம கிட்ட பச்சை பிள்ளைக்கு கூட அவரை போல குழந்தை மனசு கிடையாது. என்ன மன்னிச்சு, அவருக்கு இதெல்லாம் தெரியவே வேண்டாம். அவருடைய தியாகத்துல நான் குற்றம் கண்டுபிடிச்சேன்னு தெரிஞ்சா அவர் புழுவா துடிப்பாரு. நீயே போய் அவர்கிட்ட சொல்லிடு, பூங்கொடிய கண்ணிக்கையில சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. ரெண்டு நாள் நான் வீட்டை விட்டு போனதும் போதும், இந்த வீடு கிடக்கிற கெதிய பாரு. இந்த சன்னியாசி பாவிக்கு எப்பதான் கொண்டாட்டி நம்ம தெரிய போதும். அதுக்குள்ள கொட்டிக்க வந்துட்டாரு ஐயா. நேரா நேரத்துக்கு பெருந்தி நீ தின்னாலும் இன்னும் எலும்பு மனுஷா தான் இருக்க. என்னடி இது பொம்பளை குரல கேக்குது உள்ள? யாருடையவா வாடி வெளிய. எவடியாவா என்ன மனுஷவ? ஏய் நீ யாரு? நான் என் புருஷனுக்கு பொண்டாட்டி. அதை கேக்க நீ யாருடி? என்ன சொன்ன? என்னைக்குடி உன்ன கட்டினாரு? என்னைக்கு கட்டினா உனக்கு என்னடி? என்கிட்ட வம்பு வளர்த்து வெளியே துரத்துந்து இதுக்கு தானா? அப்ப நீ யாருடி? அந்த ஆளை கஷ்டப்பட்டு கட்டிக்கிட்டவனா? உன்ன போல இஷ்டப்பட்டு ஓடி வந்தவ இல்ல? எனக்கு முன்ன உன்ன வேற கட்டி போட்டிருக்கிறார் அந்த ஆளு. நான் ஆசையோட வாங்கி வச்சு கம்மல இந்த அவதாரத்துக்கு போட்டு அழக பாக்குறாரு அந்த பேர் வழி. அடி சக்காலத்தி, இது ஒன்னட கம்மலா? இந்த வீட்டுல பேய் நடமாடுதுன்னு சொன்னது ஒன்னதானா? வெக்கங்கட்ட ஆம்பள வரத்த ஒரு கை பாக்குறேன். அவர் மேல கைய வச்சேனா கைய பட்டக்குன்னு முடிச்சிடுவேன். ஆயிரமே தப்பு பண்ணாலும் அவன் என் புருஷன்டி. நான் தாண்டி மூத்தவ, என் புருஷனை அடிப்பேன் உடைப்பேன். நீ யாரடி கேக்க? மரியாதையா வெளியே போடி. சின்னவ கிட்ட நான் பேச தகாது. நாலு பஞ்சாயத்தார கூட்டிட்டு வந்து உன்னை நாயாத்த அடிச்சு விரட்டலன்னா என் பேர் நீலி இல்ல. நீடியா நீ பேர் சொல்ற மாதிரி தான் குணமும் இருக்கு. எடுத்து போய் பத்திரமா ஓரமா போய். ஏன் அதிகாரம் தூள் பறக்குது? நீ கொண்டு போய் மூலையில போடு. மூலையில போடுறதா? வெடிச்சிரும் இது. வெடி தேங்காய் விடுதலை போறல என் கடமை நிறைவேற்றுறதுக்காக இந்த தேங்காய் எல்லாம் வெடிமருந்து போட்டு அடைச்சு வச்சிருக்கேன். இது என்ன கடை தேங்காயா? இல்ல கடமை தேங்காய். விடுதலை வாங்குற மூஞ்ச பாரு, உனக்கு ஏயா மீச? கேட்டா ஒரு கேள்விய கேட்டா. உன்னை கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வயலும் உனக்கு ஏண்டா மீச நல்லா கேட்டாங்க. ஆமா ஏன் பேய் அந்த மாதிரி உட்கார்ந்துருக்கேன்? பேய வந்தது கண்ணால பார்த்த பிறகு எப்படியா இருக்கும்? பேய கண்டையா? அது உன்னை பார்த்த உன்ன மிரண்டு ஓடி இருக்கணுமே. விடுபாவி, அந்த பிசாசை வச்சு எப்படியா குடும்பம் நடத்தின? நீ எவ்வளவு சொல்ற? அவதாயா உன் முதல் பொண்டாட்டி? முதல் பொண்டாட்டியா? ஆட இவ கூட ஊடல் பண்றாயா? யோ ஏற்கனவே உன் முதல் சம்சாரத்தை வீட்டை விட்டு வச்சுமியா இல்லையா? முதல் சம்சாரத்தை வேட்டலாம். ஐயோ நான் நிறவராதி, எனக்கு ஒண்ணுமே வளர்ந்துருக்கேன். பிறவி நடிகையா நீ? கொஞ்சம் முன்ன இங்கதான் வந்தா உதச்சு வெளியே வேட்டின அந்த பசுப்புக்காரி இப்ப பஞ்சாயத்தார கூட்டிட்டு வர போயிருக்கா. நீனே வச்சு அவரை குடும்பம் நடத்து, நான் போறேன். என்னம்மா விசேஷம் இன்னைக்கு? இப்ப உங்களை பார்த்தாலே இனிக்குது. பாயச வேலை தனியா இருக்குமா? எல்லை எல்லாம் இருந்திருக்கும் அவருக்காகத்தான் இருக்கு. தேன்மொழி, இப்பொழுதுதான் என் தவறு எனக்கு தெரிஞ்சது. என்ன இன்னைக்கு பேச்சுல ரொம்ப களைகட்டுது? அவர் எவ்வளவு புனிதமானவர் தெரியுமா? அவர் தன் தோழர்களின் உயிரை காப்பாற்றவே கொள்ளைக்காரனாக மாறி இருக்கிறார். அப்பாடா, இப்பவாது புரிஞ்சுத. இனிமே காதல் மனைவியா வாழ தடை இல்லையே? இல்லைதா. ஆனாலும் இதை எப்படி நானே போய் அவரிடம் சொல்ல முடியும்? என்னால் அது முடியவே முடியாது. வேற என்ன செய்யறது? என் புருஷன் மூலமா சொல்லலாம். ஆனா நான் தான் அவர் செய்த துரோகத்தை தாங்காம வீட்டை விட்டே வந்துட்டேனே. துரோகமா? அடி பைத்தியமே,
இதுவரை எனக்கு இருந்த வியாதி இப்போது உனக்கும் வந்துவிட்டதா? ஆண்கள் தியாகசீலர்கள், பெண்கள் தான் சந்தேக ஜன்மங்கள். முதலில் வீட்டுக்கு போ. அழகன் ஒன்று மணியாயக்காரனாக இருக்க முடியாது. அம்மா, அது அவர் வராது. நான் போறேன். நன்றி, நானே வைத்துக் கொள்கிறேன். நீங்கள் இன்னும் சாப்பிடவில்லையா? இல்லை. ஏன்? கணவர் சாப்பிட்ட பின் சாப்பிடுவதுதான் மனைவி கழகு. அது உண்மை தம்பதிகளுக்குத்தான் பொருந்தும். இங்கு நாம் நடத்துவது குடும்பம் அல்ல, நாடகம். ஏற்கனவே நான் சாப்பிட்டாகிவிட்டது. நீங்கள் சாப்பிடுங்க. பாலையாக சாப்பிடுங்க. எனக்கு தண்ணீரே போதும். உங்களுக்கு ஏன் இந்த வேஷம்? சிரமமா? இந்த சிறு உதவியை கூடவா ஏற்றுக்கொள்ள கூடாது? கத்தியின் மேல் நடப்பது போல் இருக்கிறது என் நிலைமை. போல் வெளியில் படுக்க வேண்டாம். வானம் இரண்டு கிடைக்கிறது. பெரிய மழை வரப்போகிறது. வரட்டுமே, வெயிலிலும் மழையிலும் கடந்து பழக்கப்பட்டவன் தான் நான். கோடையும் குளிரும் எனக்கு ஒன்றேதான். இதையாவது பிரம்மச்சாரி வெத்தலை போடக்கூடாது. கதவை சாத்தி உள்ளே தாழ்த்துக் கொள்ளுங்கள். உண்மை தம்பதிகள் என்றால்
மனைவி உள்ளே உறங்க கணவன் வாசலில் தவம் இருப்பானா? அட என்னையா நீங்க, காவலுக்கா காத்து கிடக்கலாம் இல்ல காத்து வரலன்னு வெளியே படுத்திருக்கலாம். பின் என்னங்க ஊரு ஊரா பெருச்சாளி சொல்ல? இப்ப நான் இருக்கிறேன், வெளியதான் படுக்கிறேன், பெருச்சாளி இல்ல பொண்டாட்டி சொல்ல. ஏன் இங்க வந்தாய்? ஐயோ நீங்களா தங்கியா வந்ததே? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் படகுத்துறைக்கு போய் திரும்பி வரும்போது மணிமாறன் வீட்டில் நடந்தவற்றை கண்காணித்தேன், சூழ்ச்சி புரிந்தது. சரி, நாளை நானே அவர்களை கவனிக்கிறேன், நீ போ. வாங்கய்யா வாங்க, இந்த அநியாயத்தை என்னன்னு கேளுங்க. முன்னாடி அம்மா புதுசா வந்தவளே, பாடி வெளிய உன் சாயம் எழுக்க போது. யாரையுமே காணமே, என்னடி இது மாயமா இருக்கு? எங்கம்மா அந்த பொண்ணு? எங்கேயோ ஓடி போயிட்டா போல இருக்கே, இங்கதான் நின்னு என் கூட சண்டை போட்டா? அதுக்குள்ளவா மறைஞ்சு போயிட்டா? எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் உன் புருஷன் அப்பேற்பட்ட பிள்ளை இல்ல. இத பாருமா, புருஷன் கிட்ட கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்க, எல்லாம் சரியா போயிடும். நாங்க வர்றோம். யோ, ஊரா இருக்கட்டியுமா என்ன அவமானப்படுத்துற? எங்க போயிடுவ? வா ஒரு கை பாக்குறேன். எங்கெல்லாம் தேடுவேன், எந்த தெருவுல நிக்கிறாளோ, எத்தனை பயிர் இவளை பார்த்து பயப்பட போறானுங்களோ. எல்லாரும் முடியாதா சாமி? ஐயோ, சேர்மலையை வந்துட்டியா? எனக்குதான் தெரியுமே, நம்ம காதல் என்ன சாதாரண காதலா, தீவுக்கு தீவு தாதன காதலாச்சே. வேண்டா, முடிச்சு விட்டாலும் மிரட்டுவா. நீ விடியிற வரைக்கும் படுத்து தூங்கு, அது வரைக்கும் என்ன பயமா? உள்ளார வா. நம்ம ரெண்டு குடும்பமும் கடைசி வரைக்கும் இதே வீட்டுலதான் இருக்கணும். சொல்லையா? நீ தான் சொல்லிட்டிய, நான் வேற சொல்லுமா? சேர்மொழி, யார் இவங்க? பஞ்சாயத்துக்காரவங்க. என்ன நாத்தம், ஏதோ துணி பிடிச்சி தெரியுற மாதிரி தெரியுது. அடாடா, பேச்சு பிராக்கல நான் தான் சுருட்டு தூக்கி எரிஞ்சு விட்டேன். பத்த வச்சு சுருட்டு வீட்டுக்குள்ளார எரிஞ்சீங்களா? யாரீங்களா? பஞ்சாயத்து வந்தீங்களா இல்ல பத்த வைக்க வந்தீங்களா? அச்சோ, என்ன பண்ணவே? தளபதி யாரே, மணிமாறனை நாம் தொலைத்து விட்டதாக எண்ணியிருந்தோம், ஆனால் அவனுடைய ஆவி பல உருவங்களில் நமக்கு இப்படி தொல்லை கொடுக்கிறதே. கொசுக்களை பற்றி கவலைப்படாதீர்கள், நாங்கள் இருக்கிறோம், நசுக்கி விடுகிறோம். என் எண்ணத்தில் ஏதோ ஒரு அசதி தோன்றிவிட்டது, அதை புதுப்பிக்க வேண்டும், வழி ஒன்று தேவை. பிரபு, மான்விழி மாதர் பல்லாயிரவர் கூடும் மருதமலை குமர திருவிழாவில் தாங்கள் கலந்து கொண்டால் இறந்த இளமையும் திரும்பிவிடும் பிரபு. தளபதி என்றால் நீர்தான் தளபதி,
நாளையே புறப்பட ஏற்பாடு செய்யுங்கள். உத்தரவு. அண்ணே அண்ணே நீர் நாட்டு சவாரி யார் இல்ல, நாளைக்கே கப்பல புறப்பட போறானா, குமரி திருவிழாவில ஐயா கலந்துக்கு போறானா, நம்ம உளவாளிகள் செய்தி அனுப்பிச்சிருக்காங்க. இதுதான் தக்க சமயம். அந்த சர்வாதிகாரி நமது ஆட்களுடன் சென்று நடுக்கடலில் சந்திக்க வேண்டும். ஆமாண்ணே, சமுத்திரத்திலே சண்டை ஓட்ட மண்ணை கவ வைக்கணும், அங்கேயாவது மண்ணு தண்ணியை கவ வைக்கணும். அழகா, மக்களுக்கு எந்த தொல்லையும் இல்லாமல் அந்த சர்வாதிகாரி ஒழிக்க நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. போ, நமது ஆட்களை தயாராக்க சொல். இளவரசி நிலை நல்லா சொல்லணும். போறது போயிட்டு தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு சண்டை போட தெரியுமா? பொம்பளையும் போட தெரியாது சண்டையா? செல்கடி பாத்தீங்களா? ஏன் செல்கடிய சொல்ற? தேர்மொழிதான் உங்களுக்காக அண்ணா காத்துட்டு இருக்காரு, சீக்கிரம் உள்ள போங்க. அப்புறம் ஆனா நான் உங்களுக்காக தான் காத்திருக்கிறேன். எந்த நேரத்திலும் நீங்கள் இங்கிருந்து புறப்பட வேண்டியிருக்கும், தயாராயிருங்க. எங்க? உங்கள் சொந்த ஊருக்கு. ஏன் சொந்த ஊருக்கு போவதற்கு காரணம் தேவையில்லையே. உங்களை கொண்டு போய் செங்கப்பட ஒப்படைக்கும்படி என் நண்பர்களும் சொல்லி இருக்கிறேன். நான் போவதாக உத்தேசம் இல்லை. அப்படியே போவதானாலும் வேறு யாருடனும் செல்ல விரும்பவில்லை. அப்படியானால் நானே கொண்டு போய் விட்டு விடுகிறேன். அதுவும் கூடாது, செங்கப்பர் உங்களை உயிரோடு விடமாட்டார். கஷ்ட நஷ்டங்களை பார்த்தால் கடமை செய்ய முடியாது. இறந்து ஒரு கடமையை முடிப்பது இருக்கட்டும், நீங்கள் இருந்து பல கடமைகளை முடிக்க வேண்டியிருக்கிறேன். இளவரசிக்கு என் மீது இவ்வளவு கருணை? எல்லாம் சுயநலந்தான். அப்படி இருந்தால் நான் என்றுமே சுமங்கலியாக வாழ விரும்புகிறேன். நீங்கள் நீ என்று உரிமையோடு கூப்பிடுங்கள். நான் உங்கள் மனைவி. நான் அதற்கு அருகதை இல்லாதவன், கொள்ளைக்காரன், கொடியவன். அப்படி எல்லாம் எண்ணிருந்ததற்கா என்னை மன்னித்து விடுங்கள். தலைவன் என்னை தொட வந்த போது சீறி எழுந்ததே உங்கள் வீறு உள்ளம். அது கொடுமையான உள்ளமாக இருக்க முடியுமா? அந்த புனித உள்ளத்தில் இடம்பெறும் பாக்கியத்தை எனக்கு தரமாட்டீர்களா? இந்த அனாதையை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? என் லட்சியத்தை நிறைவேற்ற உயிரை பணயம் வைத்து ஆபத்தை நோக்கி நடைபோட்டுக் கொண்டிருப்பவன் நான். இளவரசி, என்னை கணவனாக அடைந்தால் உங்கள் வாழ்வு கருகிவிடும். இல்லை, மானசீகமாக எப்போதோ தங்களை மணந்துவிட்டேன். இன்னொருவரை மணப்பது என்பது எந்த பிறவியில் நடக்காது, அதைவிட மரணமே மேல். எல்லா சுகங்களையும் உதறி தள்ளிவிட்டு இறப்பிலே இன்பம் காணும் ஒரு இளவரசி இப்போதுதான் காண்கிறேன். பிறப்பில் பனி நீருக்கிணையான ஒரு மனிதரை நானும் இப்போதுதான் காணுகிறேன். தங்களிடம் நான் எதிர்பார்ப்பது உயிரோடு உயிர் கலக்கும் உன்னத இணைப்பு. தங்கள் மனதில் என்றென்றும் பசுமை மாறாமல் பதிந்திருக்கும் மனைவி என்ற பட்டம். அந்த சிறப்பை மட்டும் நான் அடைந்து விட்டால் ஒரு கண நேர வாழ் போதுமே எனக்கு. பிறகு நான் இருந்தாலும் வாழ்வேன். இளமையின் கண்களுக்கு எதிர்காலம் தெளிவாகப்படவில்லை. யாரும் நடக்கக்கூடியதைத்தான் நினைக்க வேண்டும். இளவரசி, நான் உங்களை மணந்து கொள்வது முடியாத காரியம். எனது முடிவான பதிலும் இதுவேதான். நீங்கள் மறுத்து விடுவீர்கள் என்று எனக்கு தெரியும். அதனால்தான் எதிர்காலத்தை இறந்த காலமாக்கிக் கொண்டேன். நான் விஷம் மறந்து விட்டேன். உங்கள் வாயால் என் பெயரை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். என் செவிகள் ஆசை தீர கேட்கட்டும். பூங்குடி, உட்கொண்ட நஞ்சது சொல், மாற்று மருந்து தருகிறேன். காலம் கடந்து விட்டது, மாற்று மருந்து உங்களுக்கு என்னை மனைவி ஆக்கி விடுமா? விடுங்கள், முடிந்து போன கதை. ஐயோ, அப்படி சொல்லாதே பூங்குடி. உன்னை நான் மணந்து கொள்கிறேன். உண்மையாகவா? சத்தியமாக நீ என் மனைவி. மனைவியின் முகத்தை அலங்கரிப்பது மங்கள திலகம் அல்லவா? உங்கள் கையாலே எனக்கு திலகம் இடுங்கள். பூங்குடி, அதெல்லாம் அப்புறமாகட்டும். முதலில் அந்த குங்குமத்தி மழை எடுத்து வாருங்கள். திலகம் மலர் மாலையை அணிவியுங்கள்.
மாற்றமும் தருகிறேன். அதுதான் தந்து விட்டேன். பொங்கடி என்ன சொல்லுங்க? நான் விஷ மருந்துவில்லை. கோபத்தை பார்த்து என்னிடம் வசமாக ஏமாந்தீர்கள் அல்லவா? நான் தான் வெற்றி மாலை
கண்களை குருடாக்கி அவனை அந்த சட்டத்தை மீறியாவது ஒழித்து கட்டுகிறேன். மீற வேண்டிய அவசியமே இல்லை பிரபு, அதற்கான திட்டம் இருக்கு. சொல்லட்டுமா? சகுனம் பார்த்து வந்து சொல். நடையா, சீக்கிரம் சொல்லி துணை. கணவனை இழந்த பெண்ணை நீங்கள் மறுமணம் செய்து கொள்வதை சட்டம் தடுக்கவில்லை. அதற்காக இம்முறை கடற்கொள்ளைக்கு போக வேண்டியது. என்னுடைய முறை? உங்களுக்கு உடல்நலம் இல்லை. யார் சொன்னது? அப்படி நடிக்க வேண்டும். அதனால் உங்களுக்கு பதில் மணிமாறன் போக வேண்டியவனாவான். நடுக்கடலில் கப்பல் செல்லும் போது நம்முடைய ஆட்கள் அவன் மீது பாய்ந்து உயிரின் தொடர்பை அறுத்து விட வேண்டியது. அடே நஞ்சப்பா, சந்தோஷத்தால் உன்னை உதைக்க வேண்டும் போல இருக்கிறது. முதலைவர் அவர்களே, இதெல்லாம் என்ன பயண ஏற்பாடு? வந்து இது நான் கத்தியை தொட்டு ரொம்ப நாளாச்சா, அதனாலதான் கருக்கு பாத்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் மூட்டை எதற்கு? யாரும் தெரியும். இது நாம் எப்பொழுதும் கொள்ளையடிக்கிறதுக்கு தயாராகணும் இல்லையா, அதனால முன்னேற்பாடா மூட்டை எல்லாம் கட்டி வச்சிருக்கோம். என்ன கடமை உணர்ச்சி! வணக்கம். வணக்கம். எத்தனை தரம்? என்ன நஞ்சப்பா, என்ன விசேஷம்? தலைவருக்கு தற்சமயம் சிறிது உடல்நிலையில் பாதிப்பு. தலைவருக்கு உடல்நலம் இல்லையா? ஒன்று விபரீதம் இல்லை. அதனால் இந்த முறை கடற்கொள்ளைக்கு அவருக்கு பதில் நீங்கள் போக வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள சொன்னார். இளம் மனைவியிடம் இருந்து பிரித்து இவ்வளவு சீக்கிரம் அனுப்ப வேண்டி இருக்கிறதே என்று துடி துடித்து போய்விட்டார். பரவாயில்லை, தலைவரின் கட்டளை நான் தலைவணங்கி ஏற்றுக்கொண்டதாச்சு. போ, உத்தரவு வருகிறேன். போச்சு போச்சு போச்சு, நம்ம போட்ட திட்டமெல்லாம் காஞ்சி போன கடல் வர மாதிரி நொறுங்கி போச்சு. முட்டாள், தலைவன் நமது வேலையை சுலபமாக்கி விட்டான். எப்படி? நாம் தலைமறைவாக தப்பிச் செல்ல வேண்டிய சிரமம் இல்லாமல் ராஜ உபச்சாரத்துடன் தலைவன் நம்மை அனுப்பி வைக்க போகிறான். பா, அப்போ கொள்ளை அடிக்க போறதா சொல்லி தலைவன் மூஞ்சில வெள்ளை அடிக்க போறமா? பொங்குடி பொங்குடி, என்னம்மா ஏழி விட பதட்ட? மணிமாறனை கொள்ளை அடிக்க அனுப்பி நஞ்சப்பனை கொண்டு நடுக்கடலை தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார் என் கணவன். அது மட்டுமல்ல, கணவனை இழக்க போகும் முன்னே மறுமணம் புரிந்து கொள்ளவும் திட்டமிட்டிருக்கிறார். இந்த ஆபத்திலிருந்து எப்படி அம்மா தப்புவது? போ சீக்கிரம், உன் கணவனை எங்கும் புறப்பட வேண்டாம் என்று தடுத்து நிறுத்து. நன்றி அம்மா. தலைவன் சதி புரிந்திருக்கிறார். நடுக்கடலில் நஞ்சப்பனை கொண்டு உங்களை கொலை செய்ய போகிறான். உனக்கு எப்படி தெரிந்தது? தலைவியை என்னிடம் கூறினாள். தங்கள் மரணத்துக்கு பிறகு என்னை மறுமணம் புரிந்து கொள்ளவும் திட்டமிட்டிருக்கிறானா? நீங்க என்ன, நான் இதுக்கு போய் பிரமாதமா யோசனை பண்ணிட்டு அந்த தேன் கூடு தலைய திட்டம் போடுறதுதான் கட்டிக்காரன், எதுவுமே நிறைவேறாது, புஸ்வான மாதிரி போயிடும். அதெல்லாம் முடியாது, நீங்கள் எங்கு போகவும் நான் அனுமதிக்க மாட்டேன். என் லட்சியத்தை நிறைவேற்ற ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்க, அந்த சர்வாதிகாரி சந்திக்கும் அரிய சந்தர்ப்பத்தை நான் எப்படி இழக்க முடியும்? அப்படியான நானும் உங்களுடன் வந்து விடுகிறேன். உங்களை? அதான் சரி, அவங்களும் வரட்டான், கூட ஏன் ஆணும் வருது? வேண்டாமா, ஆணும் வரல. அழகன் சொல்வதை மறுக்காதீர்கள். உங்களை பெண்களை அழைத்துச் செல்வது இந்த தீவின் சட்டப்படி பெரிய குற்றமாயிற்றேன். சட்டம் என்பது மக்களை பாதுகாக்கத்தானே தவிர பலியிடுவதற்காக அல்ல. தான் விதித்த சட்டத்தை தன் சுயநலத்துக்காக தலைவனே மீறும் போது உங்கள் உயிரையும் மனைவியின் மானத்தையும் காப்பதற்காக நீங்கள் அந்த சட்டத்தை மீறுவது எப்படி தவறாகும்? அழகா, பூங்கொடியும் தேன்மொழியும் நம்மோடு வரட்டும், ஆனால் அது வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. பெண்கள் தான் வரக்கூடாது, பெட்டி வரலாம் அல்லவா? படகிலே வந்து சிவந்தி பாறையின் அருகே நம்மோடு கலந்து கொள்வதாக கூறி சென்றிருக்கின்றார். அப்படியா பிரபு? குறுக்கு வழி கண்டுபிடித்து விட்டாயே, விரைவில் முன்னுக்கு வந்து விடுவாய். எங்கள் பயணம் வெற்றியுடன் அமைய நீங்கள் வாழ்த்து வேண்டும். நன்றா இருக்கிறது. வெற்றி தேவதையே, உன் வீட்டு வேலைக்காரி ஆயிற்று. ஆமா, ஏன் இவ்வளவு பெரிய பெட்டி? நானும் அதற்குள் அமர்ந்து கொள்ள போகிறேன். நான் தான் கொண்டு வரத்தது தேவையாகுதான். ஓஹோ மணிமாறா, எங்கே உன் மனைவியை காணோம்? பாவம், உன் பிரிவை தாங்க முடியாமல் வீட்டிலேயே தங்கிவிட்டாரோ? ஆமா, என் மனைவியின் இனம்
அவளும் அப்படித்தான். நான் கொள்ளையடிக்க புறப்பட்டு விட்டால் கண்களை கடலாக்கிக் கொள்வாள். இது ஏது புது மாதிரியாக இருக்கிறது? போன தடவை கொள்ளையடித்த போது கிடைக்கும். கூர்மையை சோழிக்கலாமா? இது வெறும் பறகுதானே. ஆனா இல்லையே, நில்லுங்க. பெட்டி ஊனமாக்க அனுமதிக்க முடியாது. என் செயலுக்கு நீ அனுமதி தருவதா? மன்னிக்க வேண்டும், வெட்டி உங்களுடையதா இருக்கிறான், அதில் உள்ள பொருள் என்னுடையது. எப்போதுமே நீ அற்பமான பொருளுக்காகத்தான் அதிகம் வாதிடுகிறாய். பெண்ணை பகிரங்கமாக அழைத்துச் செல்ல உங்கள் சட்டம் இடம் தராதே. தெரிந்தே சட்டத்தை மீறி இருக்கிறாய். ஆம், தங்களுக்கு அடுத்தபடியா? மணிமாயா, நிறுத்தும். நடுக்கடலில் என்னை கொலை செய்ய நீ செய்திருந்த சதி அம்பலமாகிவிட்டது. பேசாதே, இம்முறை எனக்கு அந்த தோல்வி. இவளும் நீயும் பிரிந்திருப்பதே அழகு. விதையை பிளந்து நட்டால் வெவ்வேறாக முளைக்க ஏற்ற தத்துவம் எனக்கும் உதவாது. பாப்புங்கள் உடல் இந்த கடலுக்கு சொந்தம், இந்த அழகுமையில் எனக்கே சொந்தம். நாங்களே திருப்பி கொடுத்தோம். ஆமா, இது எங்க சொந்த பிரச்சனை. உங்களுடைய பொறுத்தவரையில் ஒன்று நீ உயிருடன் நிற்க வேண்டும், அல்லது நான் உயிருடன் நிற்க வேண்டும். செல்வத்தீவின் சட்டப்படி தலைவன் தோல்வி அடைந்தான், வெற்றி அடைந்த வீரனே தலைவனாக வேண்டும். முடிந்தாவே தலைவனாக இருந்தால் நான் தொண்டனாக. பேசாமல் பூங்கொடி, கொஞ்சம் விளையாடி விட்டு வருகிறேன். Thank you.
வாழ்க்கை இருளாக்கி விடாது. பொன்மழையில் நனைந்து பொறித்து கிடந்தாலும் புருஷனில்லா வாழ்வு பெண்ணுக்கு வேம்பல்லவா? வசனன் கருணும் உன் பண்பால் இந்த அவலையை பார்க்க மாட்டாயா? சகோதரி, நீங்களே சொல்லுங்க, என் மீது ஏதேனும் தவறுண்டா? இல்லை, இந்த தவறானவர் மீதுதான் தவறு. இவரை மன்னித்து விடு. கொல்லாதவரை கொல்லாதிருப்பது உன் புகழுக்கு மெருகூட்டும். இவரது உயிரல்ல எனக்கு தேவை. என் சொந்த வாழ்க்கையில் இவர் குறுக்கிடாத வரையில் என்றுமே இவர் எனக்கு நண்பர் தான். ஏதோ நடக்கக்கூடாது நடந்து விட்டது, எழுந்திரீங்க. இதில் யாருக்குமே வெற்றி தோல்வி கிடையாது. ஒப்பற்ற வீரனாகிய உன்னிடம் தோல்வி அடைந்ததை பற்றி நான் ஒன்றும் வெட்கப்பட போவதில்லை. என்னை வெற்றி பெற்றதன் மூலம் பட்டப்படி நீ தலைவனாகிவிட்டார். எங்கள் மாபெரும் தலைவனாகிய உனது வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பதாக இதோ இந்த அரைமாதாவின் நாணையாக உறுதி கூறுகிறோம். இந்த தீவின் குடிபடைகள் அனைவருக்கும் இதுவே சட்டம். மன்னிக்க வேண்டும், தலைவனாவது எனது நோக்கம் அல்ல. இல்லை இல்லை, நீங்கள்தான் தலைவர். நிறுத்துங்கள். உங்கள் அன்புக்கு நன்றி. என் தாயகத்தின் விடுதலை பணி என் தலைமையில் கிடக்கிறது. ஆகவே இந்த தீவின் சகல் அதிகாரங்களையும் மீண்டும் இவரிடமே ஒப்படைக்கிறேன். நாங்கள் வருகிறோம். ஆஹா, உன் தாய்நாட்டின் விடுதலை பணியில் ஈடுபட எங்களையும் அனுமதிக்குமாறு தாழ்மையுடன் வேண்டுகிறோம். அப்படியாகட்டும். மணிமாறன், மணிமாறன், மணிமாறன்.
என்ன ஆழ்ந்த சிந்தனை? காலம், காலனை காட்டிலும் கொடியது. காலம் கவலைப்படுவோரைத்தான் விரட்டும். கண்ணீரை துடை. கவலையை துடைக்க முடியாது அத்தா. தேவையில்லாத கவலை. பூங்குடி, நமக்கு விடிவு காலம் பிறக்கப் போகிறது. அத்தா, நாளை என் வாழ்வு விடிய போகிறதா? என்னை முடிய போகிறதா? பைத்தியம், நான் அருகில் இருக்கும் போது கூடவா உனக்கு இந்த அச்சம்? நாளை போர் முறுத்து ஒலிக்கப் போகிறதே. ஒலிக்கட்டுமே, வழக்கம் போல் வெற்றி நீதிக்குத்தான். அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனா எதிர்நீச்சல் எப்போதுமே வெல்லுவதில்லை. பூங்குடி, உனக்கு இந்த சந்தேகம் எல்லாம் வரவே கூடாது. அது ஓகே. பூங்குடி, இந்த நண்பர்களுக்கும் ரெண்டு பிள்ளைகள் உண்டு. நாளைய போரில் இவர்களில் எத்தனை பேர் மிஞ்சுவார்கள் என்று இப்போது கணக்கிட முடியாது. இந்த உண்மை இவர்களுக்கும் புரியும். இருந்தாலும் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாள் பார்த்தாயா? பூங்குடி, பொது வாழ்வில் ஈடுபட்டவர்கள் மரணத்தை உறக்கமாகவே கருதுவார்கள். அந்த உறக்கம் எனக்கும் கிட்டாதா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம், நாம் இருவருக்குமே அது வேண்டாம். ஆமாம் பூங்குடி, நாம் இருவரும் வெயிற்றுக்கவே பிறந்தவர்கள். என்னை அழவைப்பதில் உங்களுக்கு தனி இன்பம். பூங்குடி, விடுங்கள் என் கையில். பூங்குடி, பூங்குடி, பொல்லாத அலைகள். இல்லை, நம்மை புரிந்து கொண்டார்கள். அது ஆணலை, அதனால்தான் உங்களுக்கு சாதகம் செய்கிறது. தந்தேன், இப்பொழுது நமது மானத்தை காக்க வைத்துக் கொள். பூங்குடி, நீ ஒரு வீராங்கனை, அழக்கூடாது, அழவே கூடாது. போய் வாருங்கள், உங்கள் வருகைக்கா வெற்றி வகையுடன் காத்திருப்பேன். வரட்டுமா அத்தா?
வேண்டியதான். ஏன் நடுக்கம்? ஈன தொழில் புரியும் கொள்ளைக்காரன் உன்னை விடவா? கண்ணியரின் கற்பையும் கண்ணியமிக்குவன் உயிர்களையும் கொள்ளை கொள்ளும். உன்னை விடவா? நாம எனக்கு விதியோடு விளையாட்டா? விதியாம் விதி. கொதிப்படைந்த கூட்டம் விழிப்படைந்து விட்டான். விதி பயனை என்னால் உன் கொடுமைகளுக்கு முடிவு கட்டவே வந்திருக்கிறேன்.
எங்கள் நாவின் நுனியில் இந்த நாட்டினரின் வாழ்வே நடனமாடிக்கொண்டிருப்பதால் கனவு கண்டீர்களே. இப்போது என்ன சொல்கிறீர்கள்? வேண்டது நீங்கள், உங்கள் அகந்தை, சென்றது நானல்ல, தர்மம். இதுதான் தர்மத்தின் வெற்றி. இதை யாராலும் தடுத்துவிட முடியாது. இந்த வாழ்முறை சாதாரண ஆட்களை மட்டுமல்ல, உங்களை போன்ற சர்வாதிகாரிகளின் ரத்தத்தை கூட சுவைக்க தயங்காது. ஆனால் எனக்கு தேவை உங்கள் உயிர் அல்ல, மனமாற்றம். முடிவாக கேட்கிறேன், மக்களின் தீர்ப்புக்கு தலைவணங்க போகிறீர்களா இல்லையா? நீ ஒரு ஆண்மகனா, பின்னால் இருந்து தாக்குவது வேடித்தனம். உன்னை வீரன் என்று சொல்லிக் கொள்வதற்கு வெட்கமா இல்லை? உன் மருத்துவம் அங்கே பயன்படாது. நான் வீசியது விஷம் தோய்ந்த கத்தி. விஷம் தோய்ந்த கத்தியா? ஆமா, இன்னும் ஒரே நாழிகை, அதன் சரித்திரம் முடிந்துவிடும். பூங்கடி, போய் சீக்கிரம் என் மருந்து பெட்டி கொண்டு வா. சகோதரி, நீயாவது நான் சொல்வதற்கு தண்ணீர் கொண்டு தென்மொழி, அந்த பாத்திரத்தை எடு. உங்களுக்கு மனமாற்றம் ஏற்பட்ட பிறகு இந்த பதவியில் நம்ம யார் இருந்தாலும் ஒன்றுதான். எங்கள் எல்லோரின் சார்பாகவும் நீங்களே அதில் இருந்து நல்லாட்சி நடத்தும்படி கேட்டுக்கொள்ளுங்கள். மணிமாறா, என்னை மன்னித்து விடுங்கள். நல்லவராக திருந்துவிட்ட இந்த மாவீரரை உங்கள் தளபதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மணிமாறா, கடமை வீரனாகிய நீ பதவியேற்க வேண்டும் என்பதுதான் எங்கள் விருப்பம். மக்கள் விருப்பமும் அதுதான். கேளுங்க, தயவு செய்து என்னை வற்புறுத்த வேண்டாம். பலகாலம் பாடுபட்டு மருத்துவ தொழிலை பயின்றவன் நான். நோயற்ற மனித சமுதாயத்தை உருவாக்குவதில் என் வாழ்நாள் முழுவதையும் நான் கழிக்க விரும்புகிறேன். இந்த என் லட்சியம் நிறைவேற நீங்கள் தான் என்னை வாழ்த்தி அருள வேண்டும். மணிமா, இந்த அகிலமே கூறு, நீ ஆயிரத்தில் ஒருவர். கும்பட்டோ நோய் தீர்க்க புறப்பட்ட புகழ்மணி, பண்பட்டோர் மத்தியிலே பகலவன் போல் நீ இருந்தாய். கண்கள்